Recorder. One request, cell phones all off panni vechirungo, illa silent la potrunga edhaadu onnu uradi check pannidunga ava ava phone. It's a request. Record pannikanongrava, they can always record unga phone la, but put it on the flight mode or the silent mode and record. శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయా మునమధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మ వ్యామోహతస్తదితరాణి త్రిణాయమేనే అస్మద్గురుర్భగవతోస్య దయైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. మాతాపితాయువతయస్తనయా విభూతిస్సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రియుగళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరశ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం. ஷீருன்னுதூப்புல் திருவேங்கடமுடையான் பாருன்னுச்சொன்ன பழமொழியுள் ஓருன்னுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு. ஸ்ரீமான் வெங்கடநாத்தாரியா கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. வேதே சஞ்சாத கேதே முனிஜனவச்சனே பிராப்த நித்யாமவானே சங்கீர்ணே சர்வவர்ணே சதிததனுகுணே நிஷ்பிரமாணே புராணே மாயாவாதே சமோதே கலிகலுஷவசாத் சூன்யவாதே விவாதே தர்மத்ராணா யோபூத் சஜயதி பகவான் விஷ்ணு கண்டாவதாரஹ. சுவாமி வேதாந்த தேசிகனுடைய ஆச்சரியமான ஒரு கிரந்தம் பாதுகா சஹஸ்ரம். தேசிகனை பற்றி சொல்லணுங்கிறது இல்லை, ஆனால் அது ஒரு தனி தலைப்பாகவே வச்சுருக்கோம். ஒரு நாள் ஒரு ஆற்றுல தேசிக சரித்திரம்னு சேவிக்க போகிறோம். அதனால் இன்றைக்கு சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்தில் ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் ஆச்சரியமான ஒரு கிரந்தம் சாதித்தார், அதை பற்றி பார்க்க போகிறோம். தேசிகன் ஸ்ரீரங்கத்தில் இருந்த காலம், ஏன்னா அப்போது அவர் காஞ்சிபுரத்தில் முதல்ல பிறந்து வளர்ந்துட்டு திருவஹீந்திரபுரம் போனார். திருவஹீந்திரபுரம், அது திருவேந்திபுரம்ங்கிறோம், அது திரு அஹீந்திர, அஹிஹினா பாம்பு, அஹீந்திர அஹீனாமிந்திரஹா அஹீந்திரஹா, பாம்பு கூட்டத்துக்கு தலைவனுக்கு அஹீந்திரன்னு பேர். ஆதிசேஷனால் நிர்மாணப்பண்ணப்பட்ட ஊர் அஹீந்திரபுரம், பணிபதிபுரம்னு தேசிகன் சாதிக்கிறார். பணிபதி புரநாதா பாதுமாம் தேவநாதஹான்னு தேவநாயக பெருமாள் காட்சி கொடுக்கக்கூடிய ஆச்சரியமான க்ஷேத்திரம். சுவாமி தேசிகன் காஞ்சிபுரத்திலேருந்து திருவஹீந்திரபுரத்தில் போனார். மறுபடியும் பல க்ஷேத்திரங்களை சேவிச்சுட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்தார். காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது தான் ஒரு ஒரு ஓலை வருது, என்னென்னா ஸ்ரீரங்கத்தில் அத்தியனோத்சவம் நின்றுடுத்து. அதாவது ஆழ்வார்களில் ஜாதிகள் வேற, சில பேர் க்ஷத்ரியாள், சில பேர் பிராமணாள், சில பேர் சூத்ராள் அப்படின்னு ஆழ்வார்களில் எல்லாரும் இருக்கா. அதில் நம்ம வித்தியாசம் பண்ணி பார்க்கறதில்ல. பிராமண ஆழ்வார் சாதித்த பிரபந்தத்தை சொல்லுங்கோ, க்ஷத்ரிய ஆழ்வார் சாதித்த பிரபந்தத்தை சொல்லாதீங்கோ நம்ம சொல்கிறது இல்லை. ஏன்னா ஆழ்வார்களில் ஜாதி ஆராய்ச்சி கூடாது. ஆனால் சில பேர் தடுத்து நிறுத்தினா, என்ன சொன்னான்னா கண்ட கண்டவா சொன்ன பிரபந்தங்கள்லாம் கோவிலில் சேவிக்கலாமா நிறுத்திவிட்டா. ஸ்ரீரங்கத்தில் அத்தியனோசம் நின்றுடுத்து. ராமானுஜருடைய தரிசனத்தில் எக்கச்சக்க தப்பு இருக்குதுன்னு சொன்னான். அப்போ தான் சுதர்சன சூரின்னு ஸ்ருத பிரகாஷிகாச்சாரியாள், அவர் நடாதூரம்மாள் கிட்ட ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணவர். அவர் வந்து வாக்விஜயி பட்டர்னு குரத்தாழ்வான் பரம்பரையில் வந்தவர். அவர் தான் ஸ்ரீபாஷ்ய ஆச்சாரியன் சாதிக்கும்போது கேட்டதை எழுதினார். கேட்டதை ஸ்ருதம், காதில் விழுந்ததை எழுதி உலகத்துக்கு பிரகாசனம் பண்ணார். அதனால் அதுக்கு ஸ்ருத பிரகாஷிகான்னு பேர். அந்த ஸ்ருத பிரகாஷிகா கிரந்தத்தை சாதித்தவர் சுதர்சன சூரி, சுத பிரகாஷிகா ஸ்ருத பிரகாஷிகாச்சாரியாள்னு பேர்.
அவர் ரொம்ப வயசாயிடுத்து அவர் ஸ்ரீரங்கத்தில் சாதிச்சார். இனிமே ராமானுஜ தரிசனத்தை நம்மளால காப்பாற்ற முடியாது, இன்னும் ஒத்தரால தான் முடியும், தேசிகனுக்கு இதை எழுதி அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு ஓலை எழுதி அமைச்சார். விஸ்வக்சேனரும் ரங்கநாதரும் இங்கு தவிக்கின்றார்கள், தேசிகனே எப்படியாவது வந்து ரட்சித்து கொடுன்னு ஒரு ஓலை தேசிகனுக்கு கையில வாங்கறது. அப்பதான் யோசிச்சார், இனிமே நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு போக வேண்டியதா. ஏன்னா காஞ்சிபுரத்துல இருந்தவர் தான் ராமானுஜர், ஸ்ரீரங்கத்துக்கு போனார். காஞ்சிபுரத்துல இருந்தவர் தான் தேசிகன், ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டார். எப்பவுமே ஒரு இடத்துல படிப்பா, வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னா இன்னொரு இடத்துக்கு போவா பாருங்கோ. அது ஸ்ரீரங்கம்ங்கிறது அந்த காலத்து ஒரு பெரிய வைதிக காலத்துலாம் வேலை வாய்ப்புன்னு வச்சுங்கோ, அங்க போனாதான் யூ கேன் த்ரைவ் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால தியாக மண்டபம்னு பேர் காஞ்சிபுரத்துக்கு. பெருமாள் நன்னா எல்லாரையும் வளர்த்து கொடுத்துருவார், ஆனா கடைசியில ஸ்ரீரங்க பெருமாளுக்கு தியாகம் பண்ணிடுவார். அதனால அப்பதான் காஞ்சிபுரத்திலேந்து தேசிகன் பத்னியோடு குழந்தை 1317 தேசிகனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தார், நயன வரதாச்சாரியார்னு பேர், குமார வரதன்னு பேர், வரதராஜ பெருமாள் தேவ பெருமாள் பேர்ல வச்சார். அவருக்கு 49 இந்த குழந்தை பிறந்திருக்கு. ஒரு முதல் பையன் 49 பிறந்தார் தேசிகனுக்கு. அதனால அங்கேருந்து கிளம்பி போனார் ஸ்ரீரங்கத்துக்கு. ஸ்ரீரங்கத்து சுதர்சன சூரி வரவேற்றார், எப்படியாவது ரட்சித்து கொடுக்கணும்னு இவர் வாதம் பண்ணி ஜெயிச்சார். அப்புறம் தான் ஸ்ரீரங்கத்தில் வசித்து வரும்போது ஒரு நாள் ஒரு புலவர் வந்து சொன்னார், நீர் பெரிய புலவர்னு சொல்றா, நீர் பெரிய சித்தாந்தவாதி மட்டும் இல்லை பெரிய புலவர், புலமையில போட்டி இருக்கலாமே, சரியான போட்டிங்கிற அந்த வாதம் எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் பாருங்க, சரியான போட்டி, சரி போட்டி வச்சுக்கலாம்னார். எதை வச்சுக்கலாம், எதை வேணாலும் பற்றி எழுதலாம், இப்போ இட்லி பற்றி கூட எழுதலாம், தும்பப்பூவாய் இருக்கும் மல்லிகைப்பூவாய் மின்னும் மனத்தை கொடுக்கக்கூடிய பரிமளித்து வரக்கூடிய சந்திரனை ஒத்த தவள வர்ணத்தோடு கூடிய இட்லியே வருக வருக என்று வரவேற்கிறேன். ஆனால் இதை பற்றி நான் என்ன உபன்யாசம் பண்ண முடியும், எழுதியாச்சு கவிதை நன்னா இல்லையே, அதனால் இது கொண்டாட கண்டுபிடிக்க கொண்டா ஒரு தீவுன்லாம் பாட்டு எழுதினா அது உபன்யாசம் காலக்ஷேபம் பண்ண முடியாது. அதனால் விஷயம் நல்லா இருக்கணும். அதனால் புலவர்கள் சொன்னால், அந்த புலவர் சொன்னால், நான் ஒரு விஷயம் எடுத்துக்கிறேன், நீங்கள் ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, யார் எடுத்துண்ட விஷயத்தில் நிறைய ஸ்லோகங்கள் எழுதுகிறாளோ அவள் தான் சாமர்த்தியசாலின்னு விட்டான். அதனால் தேசிகன் பார்த்தார், சரி நான் ஒரு தலைப்பு எடுத்துக்கிறேன், நீங்கள் எடுத்துட்டேளா கேட்டார். அந்த புலவர் சொன்னார், எடுத்துட்டேன், எழுத ஆரம்பிக்கலான்னு. அந்த காலத்தில் இப்போ அது என்ன, சாண்ட் கிளாக்கா, இப்படி போட்டு அப்படியே மணல் கொட்டுமே இவ்வளோ நேரத்துக்குள்ளேன்னு. அந்த காலத்தில் ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே யார் எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம்னு வச்சுட்டா, காலங்கார்த்தால 2 மணிக்கு எழுத ஆரம்பிச்சா, கார்த்தால குளிச்சுட்டு பிராமே முகூர்த்தேச்ச உத்தாய, 4 மணிக்கு பிராம முகூர்த்தம்னா முன்னாடியே, அது 4 மணிக்குன்னா சிறுகாலே, 4 மணிக்கு முன்னாடினா சிற்றம் சிறுகாலே. அதனால 2 மணிக்கே எழுந்து ஒரு திண்ணையில தேசிகன் இருந்தார், ஒரு திண்ணையில புலவர் இருந்தார், ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டுருக்கா, எழுத ஆரம்பிச்சுட்டா. இவா எழுதுறதை பார்த்து ஊர் மக்கள் என்ன பண்ணுவா, தூங்க ஆரம்பிச்சுட்டா. இது 3 மணி நேரம் ஆனோடனே நம்ம வச்சுக்கலாம், அலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்னூஸ்லேயும் போடாமல் அதனால அப்படியே எழுதி வச்சுட்டா. அது 3 மணி நேரம் ஆச்சு. உடனே புலவர் சொன்னார், யா முடித்தோம் அப்படின்னார். தேசிகன் ரொம்ப ஆச்சரியமாக முடிச்சிருப்பேள், எதை பற்றி எழுதினேள்னர், பெருமாளுடைய பாதங்களை பற்றி எழுதினேன், த ஹோலி ஃபீட் ஆஃப் த லார்ட் வாஸ் த சப்ஜெக்ட் ஃபார் மை காம்போசிஷன். அதனால் நான் 300 ஸ்லோகங்கள் பெருமாளுடைய ஆச்சரியமான தாமரையை ஒத்த பாதங்கள் மேலே எழுதினேன் சொன்னார் புலவர். அவருக்கு ரொம்ப சந்தோஷம், 300ங்கிறது எவ்வளோ பெரிய நம்பர் இல்லையா, நம்மளால் ஒரு கவிதை எழுத முடியுமா, 3 மணி நேரத்தில் 300 எழுதியிருக்காருன்னா 1 மணி நேரத்துக்கு 100 கவிதை எழுதியிருக்கார், பெரிய விஷயம், சாமர்த்தியசாலி. அதனால் அவர் சொன்னார், தேசிகன் என்ன ஒரு 100 எழுதியிருப்பாரா அப்படின்னு நினச்சி கேட்டார். தேசிகனே நீ எதை பற்றி எழுதினீர், இல்லை நானும் பாதத்தை பற்றி யோசித்தேன், ஆனால் பாதத்தை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு நமக்கு சாமர்த்தியம் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனால் ஏதாவது ஒன்று பேசணும், அதனால் அந்த பாதத்து கீழே இருக்கக்கூடிய பாதுகைகள் இருக்கு இல்லையா அதை பற்றி 1008 எழுதியிருக்கேன் அப்படின்னார். கவி விஸ்மயமாக விட்டார், ஏன்னா இது முன்னாடியே எழுதி எடுத்து வந்து எடுத்துன்னு வந்தாரெல்லாம் பார்க்குறாருன்னா சும்மா எழுதி எடுத்துன்னு வந்திருக்கலாம் இல்லையா, அந்த குழந்தைகள்லாம் சிலது என்ன பண்ணும், பிட்டுன்னு வச்சுக்கோம், இங்கே அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே பஞ்சசம்ஸ்காரம் மாதிரி இப்படி வச்சுன்னு இப்படி இப்படிலாம் பார்க்கும், அந்த மாதிரி வேற எழுதி வந்திருப்பாரு, அதெல்லாம் எல்லாரும் பார்த்தா இல்லை இப்போ தான் இவர் வந்து எழுத ஆரம்பிச்சனா ஓல 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 ஓல. இந்த எக்ஸாமினேஷன்லாம் எழுதும்போது என்ன ஆகிடும், நமக்கெல்லாம் நமக்கெல்லாம் பாரத தேசத்தில் நிறைய சப்ஜெக்டிவாக எழுதுவோம், அப்ஜெக்டிவ் முன்னெல்லாம் அவ்வளோ இருக்கார், அதனால் மெயின் பேப்பர்னு ஒன்று கொடுப்பா, அதில் ஒரு 10 ஷீட் இருக்கும், சப்ளிமெண்ட்ரி ஷீட்னு ஒன்று கை தூக்கினா அவள் வந்து அந்த மாமி வந்து இப்படி இப்படி போயிட்டு இருப்பா, அதுங்கோ அதில் சைன் எல்லாம் நம்ம போடணும். என்ன ஆகிடும், சில குழந்தைகள்லாம் 5 நிமிஷத்தை சப்ளிமெண்ட்ரி கேட்கும், நமக்கு ஐயோ நம்ம இன்னும் இதுலேயே 2 பேஜை தாண்டலையே, இது எங்கே இது சப்ளிமெண்ட்ரி அளவுக்கு போயிடுத்து அவ்வளோ இருக்கா எழுதுறதுக்குன்னு பார்த்தா அது ஒன்றும் மதிப்பெண்லாம் ரொம்ப வாங்காது, அது ஏதோ எழுதிட்டே இருக்குது, அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் அது எழுதிட்டு இருக்கு, கேட்டது எழுத மாட்டேங்கிறது, அதனால் அது ஒரு பெரிய விஷயம். அதனால் இந்த இடத்துல என்ன எடுத்து, தேசிகனா ஓல ஓலையாக எடுத்து கிட்டு 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 எழுதிட்டு இருக்கார், 1008 முடிச்சாச்சு. புலவர் வாங்கி பார்த்தார்,
என்ன ஆச்சரியமா இருக்கு, ஒரு ஒரு ஸ்லோகமும்னு தேசிகன் காலில் விழுந்தார். 5 மணி ஆயிடுத்து, 3 மணி நேரம் போட்டி. அப்போதான் கோவில்லேருந்து பட்டர் சுவாமி வந்து சொன்னார், பெருமாள் கனவுல வந்து சொன்னார், தே உமக்கு கவிதார்க்கிக சிம்ஹம்னு ஒரு பட்டம் கொடுக்கணும்னு, கவிகளினுள் சிம்ஹம், அதனால கவிதார்க்கிக சிம்ஹம்ங்கிற பட்டத்தை கொடுத்தா. சததூஷணி எழுதினோன்னு ரங்கநாத பெருமாள் அவருக்கு வேதாந்தாச்சாரியன்கிற பட்டமும், தாயார் ரங்கநாயகி சர்வதந்திர ஸ்வதந்திரன் அப்படிங்கிற பட்டமும் கொடுத்தா. அப்பேற்பட்ட சுவாமியின் பாதுகா சஹசிரம் 3 மணி நேரத்தில் எழுதியிருக்கார். நமக்கு வெறும்னு சொல்றதுக்கே ஒரு 5 மணி நேரம் ஆகும் சொல்கிறதுக்கே. இவர் எப்படி யோசித்தார், எப்படி எழுதினார், ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும், அவர் சாதாரண மனிதன் அல்ல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாக் சாமர்த்தியமும் கவிதா சாமர்த்தியமும் குறுகின காலத்தில் வரணும்னா, வெங்கடேஷாவதாரோயம் தத்கண்டா சோதவா பவேத், திருவேங்கடமுடையானே வந்து எழுதினால்தான் உண்டு. அப்பேற்பட்ட தேசிகன் பாதுகா சஹசிரம்னு 1008 ஸ்லோகங்கள், அதை பிரித்தது 32 பத்ததியாக பிரிச்சிருக்கார். சாப்டர்ஸ்க்கு பத்தத்தின்னு பேர் பாதுகையில், பாதுகா சஹசிரத்தில். ஏன் பத்ததின்னு பேருனா, பெருமாள் நம்ம ஒரு பாட்டு கேட்டுக்கோம், அள்ளித்தண்டு காலெடுத்து அடிமேல் அடியை வைத்து, அந்த மாதிரி பெருமாள் வந்து ஒரு ஒரு பாதமாக எடுத்துன்னு வரார் இல்லையா, அந்த பாதுகையுடைய ஒவ்வொரு அடிக்கும் பத்ததின்னு பேர். பெருமாள் 1 முதல் பத்ததி, 2 பத்ததி, 3, 4, 5, 32 பத்ததி எடுத்தாராம் சுவாமி. 32 ஒரு கணக்குன்னா, பிரம்ம வித்தைகள் 32 இருக்கு, அதில் ஒரு வித்தியை தான் ஞாச வித்யா. தேசிகனுக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர் 32. அது சொல்கிறது இல்லையா காத்தா, இந்த ராசி பலன்லாம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 7 அப்படின்னு சொல்கிற மாதிரி, நமக்கு 7 இருக்கோ இல்லையோ, 7.5 தான் நமக்கு கிட்ட கிட்டத்தட்ட அப்படி இருக்குது. அதனால் ஒரு ஒரு அதிர்ஷ்ட எண்ணுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது மாதிரி தேசிகனுக்கு ரொம்ப பிடிச்சது 32. ரகசியத்திரைய சாரத்தில் 32 அதிகாரங்கள். ரகசியத்திரைய சாரத்தில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார், ஒரு உதாரணம் என்னென்னா, ஒருத்தன் சரணாகதியை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்கான், சரணாகதி பண்ணுறதில்லை, சம்சாரம்ங்கிற கிணறுல விழுந்துருவான். ஏன்னா சம்சாரம்ங்கிற கிணறுடைய டயமீட்டர் 32 அடிங்கிறார் தேசிகன். த டயமீட்டர் ஆஃப் த வெல் தட் ரெப்ரசன்ஸ் த சம்சாரிக் லைஃப் இஸ் 32 feet அப்படிங்கிறார். இப்போ ஒருத்தன் இங்கேருந்து அங்கே குதிக்கணும், ஒன்றுமே அவனுக்கு தெரியாது, 2வது அடியில் கீழே விழுந்துடுறான், எங்கே விழுவான் பாருங்க. கேள்வியெல்லாம் நான் கேட்பேன், இதெல்லாம் சும்மா சுவாமி நீர் தானே சம்பாவனை வாங்குறீர், எங்களுக்கு கேள்வி கேட்குறீர்னா கேள்வி வாங்குறதுக்கு தான் சம்பாவனை. ஆ சொல்லுங்க, 2வது அடியில் இப்போ இங்கே அங்கே குதிக்கிறார், அந்த 2வது அடியில் விழுந்துடுறார், எங்கே விழுவார், கிணறுல விழுவார். இப்போ இங்கேருந்து இன்னொருத்தர் வந்து குதிக்கிறார், அவர் வந்து ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து, அவர் காலெல்லாம் நீள நீளமாக இருக்குது, வந்து அவர் குதிக்கிறார். இங்கேருந்து குதிக்கும்போது 32 அடி உள்ள கிணறில் 30வது அடியில் விழுந்துடுறார், அப்போ அவர் எங்கே விழுவார், கிணறுல தான். 2வது அடியில் விழுந்தாலும் கிணறுல தான் விழணும், 30வது அடியில் விழுந்தாலும் கிணறுல தான் விழணும். அர்த்தம் என்னங்கிறார் தேசிகன், நீ ஒன்றுமே படிக்காமல் இருந்துட்டு விழுந்தா கூட விழுந்துருவேன், ஓரளவுக்கு அரையும் குறையுமாக படித்தாலும் நீ விழதான் போகிறேன், அதனால் பெருமாள் கிட்டே சரணாகதி பண்ணிட்டேன்னு 32 தாண்டலாம்னு தேசிகனுடைய கருத்து. அதனால் 32 32 பத்ததி, 1008 ஸ்லோகங்கள், 3 மணி நேரத்தில் எழுதினது, கவிதா சாமர்த்தியம் பாதுகா சஹசிரம் அப்படின்னு பேர். அந்த பாதுகா சஹசிரத்துலேருந்து எவ்வளோ ஸ்லோகங்கள் சொல்லலாம், அல்பஸ்ச காலோ பகவஸ்ச விக்னாக, காலம் ரொம்ப குறைச்சல், இடையூறுகள் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் முன்னாடியே சொன்ன மாதிரி தொலைபேசி, அதனால் அந்த தொலைபேசியே சிறிது கொஞ்சம் மௌன விரதம் இருக்க சொன்னேன்னா இது இன்னும் நல்லா நடக்கும். அதனால் முதல்ல சொல்கிறார் பாதுகையின் பெருமை எப்படிங்கிறார். இப்போ பாதுகையை யார் முதல்ல ஆராதனம் பண்ணி காமிச்சான்னா, பரதாழ்வான் பண்ணி காமிச்சார். பரதாழ்வான் ராமருடைய பாதுகையை சித்திரகூடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு நேரே நந்தி கிராமத்துக்கு சென்று ஆராதனம் செய்தார். பாதுகைக்கு என்ன ஒரு பிரபாவம், எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கா சுவாமி அவர் எதுக்கு ஆராதனம் பண்ணிட்டார், அவருடைய செருப்பு உட்காந்து ஆராதனம் பண்ணி கேள்விப்படுவோமோ, எப்படி பாதுகைக்கு அந்த பிரபாவம் கிடைச்சதுன்னு தேசிகன் ஒரு சம்பவம் சொல்றார். என்ன எடுத்தா, பெருமாள் வந்து வைகுண்டத்துல, இந்த 2 விதம் உண்டு மனிதர்கள்ல, வேலை பார்க்குறவா ஒரு 6-7 மணிக்கு வந்துட்டான்னா ஆபரணங்கள்லாம் கழிச்சுட்டு அந்த ஷர்ட்டெல்லாம் கட்டிவிட்டு வேஷ்டியெல்லாம் கட்டிண்டு கை காலெல்லாம் அலமிண்டு சாட்டுட்டு அப்படி ஆரமரை படுத்துப்பா. இப்போ வரதே 12 மணிக்குன்னா எப்படி, அவர் எப்படி வந்தாரோ அப்படியே படுத்துப்பார் இல்லையா. அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணுவார், பல காரியங்கள் ஆனோன்னு சங்கை கழட்டி வச்சுடுவார், சக்கரத்தை கழட்டி வச்சுருவார், கதையை கழட்டி வச்சுருவார், சாரங்கத்தை கழட்டி வச்சுருவார், கௌமோதகியை கழட்டி வச்சுருவார், எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஆறாமற அந்த ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு இருப்பான். சரி தாயாரோட கொஞ்சம் வாக்குக்கு போயிட்டு வரலாமே,
அப்படிங்கிறதுக்காக தாயார் அப்படியே பார்க்கடல்ல அப்படியே அவள் வந்து ஸ்கீயிங்க ஏதோ அதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. இப்போ போகும்போது ஆயுதங்கள்லாம் எடுத்துன்னு போகணுங்கிறதுல அவரை யார் எதிர்க்க முடியும்? லக்ஷ்மி சொல்கிற அதெல்லாம் வேண்டாம் சுவாமி. சில பேர் என்ன பண்ண அந்த ஏர்போர்ட்டில் ஒரு புத்தகம் எப்போ பார்த்தாலும் கையில் வச்சுருப்பா, ஒன்றும் படிக்கவே மாட்டா, ஆனால் அது எப்போவுமே அது வந்து கர்ணனுக்கு கவச குண்டலங்களை போலே இருக்கணும். அதில் பிராட்டி சொன்னால் என்னோட நடந்து வரே, எதுக்கு இந்த சங்கு சக்கரம்லாம் வேண்டாம் வச்சுருங்கன்னா. அதனால் பெருமாள் என்ன பண்ணார், ஆதிசேஷன் பெரிய ஆதிசேஷன், அது எவ்வளோ 13 லட்சம் யோஜனை விஸ்தீரணம்னு சொல்கிறது புராணம், 13,000 லட்சம் யோஜனை, 13,000 யோஜனாஸ், 13,000 இன்டூ 8 போட்டு பார்த்துங்க, அது எவ்வளவோ லேக் மைல்ஸ் வரும், அவ்வளவு யோஜனை விஸ்தீரணமாக இந்த ஆதிசேஷன். அது மேலே சங்க வச்சார், சக்கரத்தை வச்சார், கதையை வச்சார், சாரங்கத்தை வச்சார். வச்சுட்டு என்ன பண்ணார், இந்த கடலுக்கெல்லாம் போகும்போது ஒரு வழக்கம் உண்டு, செருப்பை கட்டிட்டு நம்ம அப்படியே அந்த ஜலத்தில் காலை வருடி விட்டுட்டு அது காலெல்லாம் ஒட்டிக்கும், அங்கே ஆச்சாரமாக விற்கக்கூடிய சுண்டல் இத்தியாதிகள்லாம் சாப்பிட்டு நம்ம அப்படியே அந்த குதிரையெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் வருவோம். அதனால் பிராட்டி சொன்னாக்கணும், நானும் பார்க்கடல்லையே இருக்கும், நான் ஒரு வாட்டி கூட அந்த காலை வருடி கூட எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு காலை அமுக்கி அமுக்கியே நேரம் மீண்டுருக்கு, அதனால் கொஞ்சம் பாதுகையை கட்டி வச்சுட்டு வாங்குவோன்னா. இப்போ எங்கே வைப்பார் பாதுகை, ரொம்ப ஈரமாயிடும். அதனால் என்ன பண்ண, பாதுகையை கட்டி ஆதிசேஷன் மேலே வச்சுட்டாராம் பெருமாள். தாயாரும் பிராட்டியும் போயிருக்கா. இப்போ என்ன எடுத்து இந்த சக்கரம் சங்கெல்லாம் ஒன்றுத்து கொண்டு பேசிக்கிறது பார்த்தியா, நம்ம பேர்பட்டவர்கள் சட்டாபட்டல பீஷணேன்னு இருக்கக்கூடிய நிசிம்மன் கையில் இருக்கக்கூடிய சக்கரம் நான், யதாயஸ்தம் ஜகச்சக்கரம் காலச்சக்கரம் சாஸ்வதம்னு இருக்கக்கூடிய சக்கரம் நான். சங்கு சொல்கிறது, ஆண்டாள் என் எப்படி பாடியிருக்கா தெரியுமா, கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவழ செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறுப்பொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விழிப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கேன்னு பாடியிருக்கா, எப்பேற்பட்ட சங்கம் நான். அதே மாதிரி கட்கம் சொல்றது, ரக்ஷோசுராணாம் கடினோக்ரகண்ட சேதக்ஷரக்ஷோணித திக்தஹாரம் தம் நந்தகம் நாம ஹரே பிரதீர்த்தம் கட்கம் சதாஹம் சரணம் பிரபத்தியேன். அப்பேற்பட்ட கட்கம் தெரியுமா, சார்கம் சொல்றது, சாருங்க தன்வானு கம்பா, இப்போ திருக்குடந்தையில போய் இங்க சாருங்க பாணியை சேவிச்சா அழகே அழகு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிக்கிறது பாத்தியா. நம்மளோட இந்த பாதுகையும் ஒன்னா உட்காந்துருக்கு, எல்லாம் தள்ளெழுத்து இதோட உட்காந்துக்கணும்னு அப்படின்னு சொல்லித்தான். பாதுகைக்கு ரொம்ப அழுக வந்துவிட்டான், நம்ம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம் ஆனா இந்த பாகவதாள் கோஷ்டியில நமக்கு ஒரு இடம் இல்லாம போயிடுதுன்னு அழுதுதான். பெருமாளும் தாயாரும் கடலுக்கெல்லாம் போயிட்டு வந்தா மறுபடியும் ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டார். பாதுகையை போட்டுக்கும்போது பாதுகை ஒரே ஈரமா இருந்தது. ஏண்டி அப்படின்னு கேட்டார் பாதுகை, அழுதுன்னு இருக்கான், ஏன்னா இவாள்லாம் மட்ட தட்டி விட்டா அப்படின்னு. பெருமாள் சொன்னாராம், கவலைப்படாதே அப்புறம் பார்த்துக்கிறேன். பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம்னு அவரே தசரதன் பிள்ளையாக தசரதனின் ஆத்மஜனாக சுந்தர தசரத நந்தனராய தசரதனின் பிள்ளையாய் தாசரதியாய் மண்ணு பெறும் மண்ணு புகழ் கோசலைத்தன் மணிவைவு வாய்த்தவனே என்று மலடு நீங்க பிறந்தவன் ராமன். பெருமாள் ராமனா பிறக்கும்போது சக்கரம் சங்கு கதையெல்லாம் லக்ஷ்மண பரத சுக்ரீவன் சத்ருகுணனா பிறந்துட்டான். பெருமாள் பார்த்த, நீங்கள்லாம் தானே என் பாதுகை இன்னைக்கு மட்ட தட்டினேள், இருங்கோன்னு சொல்லிட்டு அந்த பாதுகைய பரதன் தன் தலை மேல சுமக்கிறா மாதிரி வச்சு அதுக்கு சாமரத்தை லக்ஷ்மணனும் சத்ருகுணனும் வீசுறா மாதிரி பண்ணிட்டாராம். இப்ப பாதுகை கேட்டாராம், ஞாபகம் இருக்கா அன்னைக்கு அவனை சொன்னாளே, இன்னைக்கு நான் உன எப்படி வசத்திட்டேன் பாரு, அவளே உனக்கு ஆராதனம் பண்றான். அத அந்த சம்பவத்தை தேசிகன் ஒரு ஸ்லோகத்துல எடுக்கிறார். நாதிக்ராமே சரணவஹதான் பாதுகா பாதபீட்டம் யத்வா சன்னம் பரமிஹ சதா பாதிராஜாசனஸ்ய பூர்வைத்ரைவ பிரணிஹிதமபூத் த்வந்த்வ ராமேண ராஜ்ய சங்கே பர்த்துர் பகுமதி பதம் விக்ரமே சாஹச்சரியம். தேசிகன் சொன்னார், இந்த பாதுகையை பத்தி நான் என்ன சொல்லுவேன், இந்த ஆகாயத்தெல்லாம் முழுக்க ஒரு அழகான ஒரு பேப்பர் ஒரு காகிதமாக்கினாலும் ஏழு கடல்லேந்து இருக்கக்கூடிய நீலத்தை எடுத்து மையாக்கினாலும் பாதுகையை சொல்றதுக்கு 1000 தலையோட ஆதிசேஷன் வந்தாலும் பாதுகையின் பிரபாவத்தை எழுதவே முடியாது. நிசேஷமம்பரதலம் யதி பத்ரிகா ஸ்யாத் சப்தார்ணவி யதி சமேத்திய மஷி பவித்ரி வக்தா சஹஸ்ரவதனஹ புருஷஸ்வயம் சேத் லிக்கேதரங்கபதி பாதுகையோஹோ பிரபாவஹ. என் ரங்கநாதருடைய பாதுகை பிரபாவத்தை நான் எப்படி எழுதுவேன்னர். அடுத்தது சொன்னார், வால்மீகியும் வியாசரும் அந்த ரெண்டு கண்களைப் போலே நம்ம சம்பிரதாயத்துக்கு. தேசிகனுடைய ஒரு நிர்வாகம் இது. வால்மீகி ராமாயணத்தை ரச்சனம் பண்ணார், வியாசர் பாரதத்தை ரச்சனம் பண்ணார். இவா ரெண்டு பேருக்கு அப்புறம் வேற யாராவது லோகத்தில் நானும் ஒரு கவிஞன்னு சொன்னால் அதை விட மட்டம் லோகத்தில் கிடையாதான். க
கவிஞர்கள் அப்படின்னு சொன்னா இவா ரெண்டு பேர் தான் இருக்கணும்னு தேசிகனுடைய நிர்வாகம். நம்ம சொல்லலாம் தேசிகன் கவிதார்க்கிக சிம்மம்னு, அவர் சொல்றார் வால்மீகி வியாசாலை தவிர வேற யாரும் கவிஞர்களே கிடையாது. ஒரு பாதுகை வால்மீகியா, இன்னொரு பாதுகை வியாசரா. வால்மீகி சொன்னது ராமரை பத்தி, வியாசர் சொன்னது கிருஷ்ணரை பத்தி. ராமன் இருந்ததோ த்ரேதாயுகம், கண்ணன் இருந்ததோ துவாபர யுகம். ஸ்ரீரங்கத்துல போனேன்னா சயனித்து கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய பெரிய பெருமாள் கண்ணன். ஏன்னா பராசர பட்டர் சாதிப்பறான், இப்படி சன்னதிக்கு வருவரான், பெருமாளை சிவிச்சுட்டு இப்படிலாம் விழுந்துட்டு போவார். அங்க இருக்க பட்டர் சுவாமி பார்த்தேன், சுவாமி மூச்செல்லாம் விடுறதுக்கு இதுதான் இடம் கிடைச்சதான்னு கேட்டார். அப்ப பட்டர் சொன்னாரா, நம் பெருமாள் பக்கலிலே வெண்ணெய் நாற்றம் வீசுதிரே, வெண்ணெய் வாசனை உனக்கு கிடைக்கலையான்னு கேட்டார். அப்படியான்னு கேட்டார். ஏனால் இவன் கண்ணன் அப்படின்னார். பட்டர் ஸ்மெல் வரலையான்னு கேட்டார். அது பேரே பாருங்க, பராசர பட்டர் தானே. அதனால அவர் சொன்னார் வாசனை வரலையான்னு கேட்டாராம். அதனால படுத்துண்டு சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள் பெரிய பெருமாள் கண்ணன். நின்ன திருக்கோலத்துல உற்சவர் இருக்கார் பாருங்கோ, நம்பெருமாள் அழியமணவாளன், அவர் ராமர். அதனால ராமரை பத்தி சொன்னது இன்னைக்கும் நீங்க ஸ்ரீரங்கநாதரை போய் சேவிச்சிடலாம், அழகா அந்த உற்சவ மூர்த்தியில பாதுகா பிரபாவம் தெரியும், பாதுகையோட எழுதியிருப்பார் பெருமாள். அது ஒண்ணும் நிருசிம்மனுக்கும் பாதுகை உண்டு. எந்த நிருசிம்மனுக்கு தெரியுமா? அகோவில மடத்துல மாலோலனுக்கு ஒரு காலில் பாதுகையை தரிச்சுன்னு இருப்பார் பெருமாள். அதனாலதான் லக்ஷ்மி நிருசிம்ம திவ்ய பாதுகா சேவகன்னு பட்டம். அதனால அப்பேற்பட்ட பாதுகையோகோ பிரபாவகா. அதனால வால்மீகி சொன்ன ராகவ சிம்மம் அவன் தரித்தது ஓர் பாதுகை, வியாசர் சொன்ன யாதவ சிம்மம் கிருஷ்ணன் தரித்தது இன்னொரு பாதுகை. வால்மீகியும் வியாசரும் இந்த ரெண்டு பாதுகைகள் அண்ணோ அப்படின்னு தேசிகன் எடுக்கிறார். வேதோப பிரம்மண குதூஹலினி பத்தம் விஸ்வம்பரா ஸ்ருதி பவேன மகர்ஷிணாயத் வியாசேன யச்ச மதுசூதன பாதரக்ஷே த்வே சக்ஷுஷி த்வதனுபாவம் அவேக்ஷிதும் நஹ. வால்மீகிக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கணும் இல்லையா? ராமாயணம் எழுதணும்னா எதையாவது ஆரம்பிச்சு எழுதிக்கணும். அதுதான் நம்ம ராமாயணத்துல கேள்விப்படுவோம். அவருக்கு ரொம்ப சில சந்தேகங்கள் இருந்தது. அப்பதான் நாரதர் வந்தார். இவர் கேட்டார், கோனஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ட கிருதஜ்ஞஸ்ட சத்தியவாக்கியோ திருடவிரத சாரித்திரேணச்ச கோயுக்தா தர்மபூதேஷு கோஹிதா வித்வான் கக்க சமர்த்தச்ச கஷ்டைக பிரியதர்ஷனா ஆத்மவான் கோ ஜிதக்ரோதா த்யுதிமான் கோ அனசூயகா கசிய பிபியதி தேவாஸ்ட ஜாதரோஷஸ்ய சம்யுகே கேள்விகள் கேட்டார். உடனே நாரதர் சொன்னார், இதுக்கெல்லாம் ஒரே பதில், இந்த 16 கல்யாணங்களோடு கூடியவன் ஒரே ஒருவன், அவன்தான் ராமன். இக்ஷ்வாகு வம்ச பிரபவா ராமோ நாம ஜனைஸ்ருதான்னு சொன்னார். அப்புறம் தான் பிரம்மா வந்து கேட்டார், நீ நன்னா ஒரு ராமாயணத்தை ரச்சனம் பண்ணணும்னு சொன்னார். அப்போ வியாச வால்மீகி கேட்டார், அதான் நடந்து முடிஞ்சுடுத்தே, இப்போ சிலது தானே நடந்துட்டு இருக்கு, எப்படி பார்ப்பேன்? கவலைப்படாதே, கையில் கண்ட நெல்லிக்கனியைப் போல் நெல்லிக்கனியைப் போல் நீயும் வால்மீகி ராமாயணத்தில் நடந்ததையெல்லாம் காண்பாய் வால்மீகின்னு சொன்னார். ஆனால் அவருக்கு இன்னும் இன்ஸ்பிரேஷனே வரல. இப்போ சில பேர் சொல்வா, தளிக பண்ணணும்னா எனக்கு கொஞ்சம் ஏதாவது மோட்டிவேஷன் இருக்கணும், அது வரவே வராது, பண்ணவே வேண்டாம் பாருங்க. அதனால என் சுவாமி தளிக பண்ணணுங்கிறது கர்த்தவியம்னா மோட்டிவேஷன் வரணும் பாருங்க. சுவாமி சாப்பிட்றதுக்கெல்லாம் என்ன மோட்டிவேஷன்? அதனால அது மோட்டிவேஷன் எல்லாத்துக்கும் இருக்கணும் பாருங்க. சில பேர் உபன்யாசத்துக்கு கூப்பிடுவோம், இன்னும் அந்த ஒரு இது வரல தெரியுமா, உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, அந்த ஒரு இது வரல அப்படின்பா, இது வரத்துக்குள்ள நம்ம போயிடுவோம் இல்லையா? அது எப்போ அந்த இதுவும் அதுவும் வந்து நம்ம இருக்கிறது. அதனால அந்த இது இருக்கு இல்லையா, அந்த மோட்டிவேஷன், அது வந்து அது இது எது வால்மீகிக்குன்னு கேட்டார். ரங்கநாதர் பாதுகையோடு ஸ்ரீரங்க வீதியில் நடந்து வரார் இல்லையா, அவருடைய பாதுகை கீழே இருக்கக்கூடிய அந்த மணிகள் ஜிலு ஜிலு ஜிலுன்னு சத்தம் போடுமா, அதை கேட்டே அவருக்கு ஆசை வந்து கொடுத்தா நம்ம ராமாயணம் எழுதணும்னு. ஏன்னா ராமருடைய பாதுகையுடைய மணி சத்தமே இவ்வளோ அழகாக இருந்தால் ராமர் எப்படி இருப்பார்னு நினைச்சாராம். அதனால் வால்மீகி ராமாயணம் எழுதுவதற்கும் ஊன்றுகோலாய் வழிவகுத்தது இந்த பாதுகையின் பிரபாவம். நர் சொல்றார், திஷ்டந்து ஸ்ருத்யஸ்ததோபி மஹிதம் ஜாகர்த்தி தத் பாதுகே தத்தாதிருக் பிரதனாய தாவக குணா கிராமாய ராமாயணம் யஸ்ய சீதரவிந்த சம்பவவதூ மஞ்சீர சிஞ்சாரவ ஸ்பர்தர் துர்தர பாத பத்த பணிதிர் வல்மீக ஜன்மா கவிஹி. இன்னொன்னு சொல்றார், பெருமாள் தான் மரமா. இதெல்லாம் கவிஞர்களுடைய ஏற்றம். எப்போவுமே நீங்கள் உடனே வந்து பெருமாள் தான் மரமா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ஆனால் மரமாவும் இருப்பார் பெருமாள். இப்போ நான் பெருமாள் மரமானு சொன்னால் பெருமாள் மரமானு கேட்கக்கூடாது, பெருமாள் மரமாகவும் இருப்பார். நீங்கள் குருவாயு பக்கம் போனேன்னா ஒரு ரொம்ப பக்தையானவள் ஒரு பெரிய மரத்தை தான் பெருமாளாக தியானம் பண்ணிட்டு இருந்தால் இன்றைக்கும் அந்த மரம் உண்டு, குருவாயூரப்பனாக தான் பாவிப்பா. பூரி ஜெகநாத க்ஷேத்திரம் போனேன்னா அந்த விக்கிரகங்களே மரத்துலேருந்து தான் பண்ணுவா, அது 12 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருவா, இந்த மரம் தான் பண்ணணும்னு. 12 வருஷத்துக்கு யாரும் அது கிட்ட போகப்படாதுன்னு அவளுக்கு ஒரு மரபு. ஆனால் மரமாக இருக்கிறதும் பெருமாள் தான். ஆனால் தேசிகனுக்கு எப்பவுமே மரம்னா ஒரு பெரிய ஆசை. ஏன்னா பாதுகா பெருமாளுடைய காலணி மரவடி,
பாதப்பா மரம், கேள்விப்பட்டிருக்கல, மரத்துக்கு விருக்ஷம்னு ஒரு பேருண்டு, பாதப்பா அப்படின்னு ஒரு பேருண்டு. ஏன் பாதப்பான்னு பேருனா, பாதேன பிபதி இதி பாதப்பா, பாதேன கால் வழியா, பிபதி குடிக்குமா, அதனால் அதுக்கு பாதப்பா அப்படின்னு பேர். கால் வழியா தானே அது குடிக்கிறது. இங்க ஜலத்தை எங்க சேர்ப்பள், தரு கிட்ட தான் சேர்ப்பள், தரு மூலத்துக்கிட்ட சேர்க்கறதுனால அதுக்கு பாதப்பான்னு பேர். அதனால தான் தேசிகன் ஒரு ஸ்லோகம் எழுதினார், பாதப்பா 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 தப்பா 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 தப்பா. என்ன சுவாமி வார்த்தை தெரியலேங்கிறதுக்காக அதையே போட்டுவிட்டார். இந்த நிறவல் பண்ணும்போது ஸ்வரத்தில் என்னென்னா, கடைசி பகுதி ஒரு சுத்து வரும்போது ஒரு ஸ்வரத்தில் நிற்கணும், அப்போ என்ன அந்த தாளம் முடிகிற வரைக்கும் அதை இழுத்துன்னு போனோம். அது ஒரு நிறவில் ஒன்று உண்டு. ஒருவேளை தேசிகனுக்கு தெரியாமல் போயிடுத்தோ, அதான் தப்பா 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 தப்பாங்கிறார்னா அந்த பாதப்பாங்கிறது அப்படி பிரிக்கக்கூடாது. பாதேன தப்பா இதீதா, அது ரொம்ப அழகாக பிரித்து அர்த்தம் சொல்லணும். புரியறதா நான் சொல்கிறது? இந்த இன்னெல்லாம் எங்களுக்கு நியூஸ் பேப்பரில் வரும், இங்கே வருதான் தெரியல. அது ஒரே மாதிரி குடி 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 பொம்மையாக போட்டிருக்கோம், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு விதமாக பார்த்தேன்னா அதுக்குள்ளே ஒரு பொம்மை தெரியும். புரியுறதா? அந்த மாதிரி பெரிய ஆச்சாரியர்களால் இந்த ஸ்லோகத்தை பிரித்து அர்த்தம் சொல்ல முடியும். நமக்கு என்னமோ ரிப்பீட் ஆன மாதிரியே இருக்கும், பாதப்பா பாதப்பா பாதப்பா. ஒன்று இருக்குது, தத்தா தித்தே தா துதுத்தா, துதா தித்தே ததா துதா, துதா தா தேதி தா துதா தா தா, தத்த தா தீத ததா துதா. இது வந்து ஒரு ஸ்லோகம் பாதுகா சகசிரத்தில். இதுக்கு எப்படி அர்த்தம் சொல்கிறது? தாத்து யாருடைய, இவ்வளவுலாம் தேசிகன் எடுத்திருக்கார். அதனால் இந்த இடத்துல பெருமாளை மரமாக பாவிக்கிறார். அவருக்கு மரமாக பெருமாளை பாவிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் இல்லையா, அவர் வந்து ஒரு பெரிய தோட்டம் வளர்த்தாளாம். தோட்டத்தில் பல 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 புஷ்பங்கள், பெங்களூர் புஷ்பங்கள்லாம் நிறைய இருக்குது. அதில் ஒரே ஒரு சந்தன மரமாக, அந்த சந்தன மரம் அப்படி கம 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 கமமான வாசனையும் நீளமாக இருக்கான். அந்த சந்தன மரத்தை சுற்றி அழகான ஒரு கொடியாம், கொடிக்கு க்ரீப்பர், கொடினா க்ரீப்பர், அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் லதா அப்படின்னு பேர். அப்படி இருக்கவா அப்படி இருக்கணுங்கிறது இல்லை. அதனால் அந்த லதானா கொடி, வள்ளினாலும் கொடி, நாட் வள்ளி, வள்ளி. அதனால்தான் கனக வள்ளி, விஜய வள்ளி, கொடி இடையாள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பாருங்க, கொடி. அதனால அந்த சந்தன மரத்தை சுத்தி அழகா ஒரு கொடியா, பெரியாழ்வார் வளர்த்த மனசு என்கின்ற தோட்டத்தில். என்ன சுவாமின்னா, அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய சந்தன மரம் தான் ரங்கராஜரா, அந்த கொடியா இருக்கக்கூடியவள் தான் ஆண்டாளாம். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்ப வல்லீம், ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத்து க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்ய சரணா சரணம் பிரபத்தியன்னர். அதனால இந்த இடத்துல சொல்றார் தேசிகன், பெருமாள் தான் மரமா. அப்படின்னா கிளை இலையெல்லாம் எதுவா இருக்கும், இலை எதுவா இருக்கும்? பெருமாள் தான் மரம்னா அவர்ல எது இலையா இருக்கும்? அப்புறம் வேற என்ன? தேசிகன் சொல்றார், பெருமாளுடைய பாதம் தான் இலையாம். கவிழ்த்து நினைச்சு பார்க்குங்க, இப்போ பெருமாள் இப்படி கவிழ்த்து நின்றுருக்காரு, அது ஒரு ஆசனம் இல்லையா இப்பெல்லாம். அதனால பெருமாளுடைய பாதம் தான் இலையாம். அந்த பாதத்து கீழே இருக்கக்கூடிய அந்த புஷ்பங்கள் தான் பாதுகையாம். புரியறதா? அந்த பாதுகையே பழமா மாறி வருது தான் தர்ம அர்த்த காம மோட்சமா. அப்படின்னா பழம் எங்கேருந்து வருது? புஷ்பத்திலேருந்து வருது. புஷ்பம் எது? பாதுகை. பழம் எது? தர்ம அர்த்த காம மோட்சம். நமக்கு வேணுங்கிறது என்ன? பரம புருஷார்த்தம் மோட்சம். நமக்கு வேணுங்கிறது நான் சும்மா வச்சுட்டுருக்கேன், உங்களுக்கு வேறு வேறு வேணும்னா நீங்கள் அவாவாக வச்சுக்கோங்கோ. அதனால் மோட்சம் தான் நமக்கு வேணும்னு வச்சுக்கோங்கோ. மோட்சம் தான் பரம புருஷார்த்தம். பழம் பழம், அந்த பழம் எங்கேன்னு வந்திருக்கு? பாதுகையிலேன்னு வந்திருக்கு. அப்படின்னா நமக்கு மோட்சத்தை கொடுக்கறது எது? பெருமாள் ஆன மரம் இல்லையா, அந்த பெருமாளுடைய பாதமான இலை இல்லையா, பாதுகை தான் மோட்சத்தை கொடுக்கறதான். அதை சொல்றார், சொல்லிட்டு சொல்றார், வண்டு இருக்கணும் இல்லையா. இப்போ பிரமரங்கள்லாம் சுத்தி தானே அங்கம் ஹரேஹே புலக பூஷணம் ஆஸ்ரயந்தி பிருங்காங்கணேவ முகுலா பரணம் தமாலம்னு பகவத்பாதாள் எடுத்தார். அப்படியே அந்த மகாலட்சுமி தரிச்சன் இருக்கக்கூடிய மாலையை சுத்தி பிரமரங்கள் ஹிருங்காரம் பண்றதான், பிரமராம்பான்னு பேர் இல்லையா. அதனால அந்த பிரமரம் அப்படியே சுத்தின்னு வருது. இப்போ பிரமரம் எதை சுத்தம்? பொதுவாக எதை சுத்தம்? புஷ்பத்தை தான் சுத்தம். அதனால அந்த பிரமரம் வந்து பாதுகையான அந்த புஷ்பத்தை சுத்தர் தான்.
அப்படின்னா பிரமரம் எதுன்னு கேட்டால் வேதமா. வேதம் வந்து பாதுகையான புஷ்பத்தை சுற்றி அதுலேருந்து தேன் எடுத்து வந்தது தான் வேதாந்தமா. இதை சொல்றவர் யார்? வேதாந்தாச்சாரியன். அதனால இப்படியெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கார் பாருங்க. கனக சரிதனூபே கல்ப விரக்ஷஸ்ய பூஷ்ணோ பதகிசலய யஜ்ஞா பாதுகே மஞ்சரீத்வம் பரிணதி மதுராணாம் யாபலானாம் சவித்ரீ வஹசி நிகம பிருந்தை சம்பதம் ஷட்பதானாம். அடுத்தது சொல்றார், எங்கெல்லாம் வால்மீகி பெருமாளுடைய பாதம்னு சொல்லியிருக்காரோ அதெல்லாம் பாதுகைன்னு அர்த்தம் வச்சுக்கணுங்கிறார். இப்போ நாராயணன்னு சாஸ்திரம் சொல்றது அப்படின்னா யார் அதுக்குள்ள அடக்கம்? தாயாரும் அடக்கம் இல்லையா? எங்கெல்லாம் அவரை சொல்லியிருக்காரோ, ஒரு ஆற்றுல வந்து ஒரு மாமா இருக்கார், மாமி இருக்கா, அவ ஆற்றுல வந்து வேலைக்காரி தேடணும்னு நினைக்கிறார். அந்த கான்செப்ட் இங்கே எல்லாம் சர்வமும் நம்ம இதில் தான். அதனால் வந்து இங்கே ஊருன்னு வச்சுக்கோ, யாரோ ஒத்தி வருவோ, மாமா தான் கேட்பார், என்னம்மா கருத்தால் வருவியா, என்ன வேலை பண்ணுவேன், தேய்ச்சி போட்டு விடுவேன், இது பண்ணி விடுவோம். அவ அடுத்த நாள் வந்து வேலை பார்க்குறா. மாமி சொல்கிறா, இந்த ரெண்டு பாத்திரத்தை இதையும் தேய்ச்சி போட்டுருமா, இது பாருங்கோ ஐயா சொன்னால் தான் தேய்ப்பேன், நீங்கள் சொன்னால் தேய்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டா. ஏன்னா ஐயா சொன்னால் அம்மா சொன்னதாக அர்த்தம். இப்படி வச்சுக்கலாம், அம்மா சொன்னால் ஐயாவும் சொன்னதாக அர்த்தம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால் வால்மீகி தேசிகன் சாதிக்கிறார், எந்தெந்த இடத்துல ராமருடைய பாதம்னு சொல்லியிருக்கோ அதுக்கு பாதுகான்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன கேட்போம், தியாகராஜர் சொன்னார், ஸ்ரீரம பதமா நீ கிருப சலுனே சித்தானி கிரவே ஸ்ரீரம பதமா. அதாவது தாரிணி சிலையை தாபமு தாழக, அதாவது இந்த அகல்யாக்கு சாப விமோச்சனம் கொடுத்தது எதுன்னா நம்ம எது கேள்விப்பட்டிருக்கோம், பெருமாளுடைய பாதம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், ராமர் சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு கை கை சொல் கேட்டு காட்டுக்கு போகும்போது கூட பாதுகையோட போயிருக்கார். அப்படின்னா நன்னா இருந்த காலத்தில் விஸ்வாமித்தர் கூட்டுண்டு போகும்போது நிச்சயமாக பாதுகையோட போயிருப்பார். இல்லாட்டா அப்பா விட்டுருக்க மாட்டாரே, தசரதருக்கு ராமருடைய பாதத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாதேங்கிற எண்ணம் பாதுகையோட போயிருப்பார். பொதுவாக பாதுகை காலை விட பெருசாக இருக்குமா சின்னதாக இருக்குமா? பெருசாக இருக்கும். இப்போ ராமர் எதேச்சியாக நடந்துட்டு போகும்போது கல் பெண்ணாக எடுத்துனார், ராமர் என்ன வேணும்ட்டு செருப்பு கட்டிவிட்டு காலை எடுத்து வச்சு அது மேலேயே எடுத்து வச்சார். அதனால் தேசி கொஞ்சம் சொன்னார், அதை டெக்னிக்கலி நாட் பாசிபிள்ப்பா, ஏன்னா பெருமாளுடைய பாதம் வந்து பாதுகையை விட சின்னதாக இருக்கும். அப்படின்னா என்ன இருக்கும்னா, ராமர் மத்த மாதங்க காமினம் ஒரு யானை மாதிரி திம் திம்னு நடந்து போயிருப்பார். உங்கள் வீடெல்லாம் மர வீடு இல்லையா, பொதுவாக நடக்கும்போதே பயமாக இருக்கும், நம்ம வெனம் தாங்காமல் இங்கே உள்ளகுள்ளே போயிட போகிறோமோன்னு. அது ஏன்னா நம்ம நடக்கிறது அவளுக்கு தெரியும், நீங்கள் 12 மணிக்கே நடந்தே இல்லையா நேற்று ராத்திரி அப்படின்பா இல்லையா. அதனால் வெயிட்டு தாங்க மாட்டேங்கிறது. அதனால் பெருமாள் அப்படி டிம் 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 நடந்து போகிறார். அப்படி அவருடைய பாத சம்பந்தம் பாதுகைக்கு இருக்கு, பாதுகை சம்பந்தம் மேதினியான பூமி தேவிக்கு இருக்கு, பூமி மேலே தூள். அப்படி ராமர் போகும்போது பாதுகா ஸ்பரிசத்தில் பட்ட தூள் அப்படி பறந்து போய் கல் மேலே விழுந்து அந்த கல் பெண்ணாக மாறிடுதான். நமஸ்தஸ்மை கஸ்மை சன பவது நிஷ்கிஞ்சன ஜன ஸ்வயம் ரக்ஷா தீக்ஷா ஸ்வயம் அதிக சமிந்தான யசசே சுராதீஷ ஸ்வைரக்ஷண குபித சாபாயுதவது துருஷத்தா துர்ஜாத பிரசமன பதாம்போஜ ரஜசேன அபயப்பிரதான சாரத்த சுவாமி தேசிகன் எடுக்கிறார். பதாம்போஜ ரஜசே, பெருமாளுடைய பாதத்திலேந்து பட்ட தூள் பட்டு அந்த கல்லு பெண்ணா மாறிட்டாளாம். இன்னொரு இடத்த சொல்றார், மூணு தெய்வங்களை நம்ம இன்னைக்கும் வித்தைக்கு அதிபதியா கொண்டாடுறோம். ஒன்னு சிவபெருமானுடைய அம்சமான தட்சிணாமூர்த்தி, ரெண்டாவது தர்மபத்னி, பிரம்மனுக்கு தர்மபத்னியா இருக்கக்கூடிய சரஸ்வதி, மூணாவது வியாச பகவான். இன்னும் பெரியவாள்லாம் காஞ்சி மடத்துல வியாச பூஜைன்னு பண்றது வழக்கம். அதனால வியாசர் கல்விக்கு அதிபதி, தட்சிணாமூர்த்தி அதிபதி, சரஸ்வதி அதிபதி. தேசிகன் மூணு பேரும் சொல்றார், தாக்ஷிண்ய ரம்யா கிரிஷஸ்ய மூர்த்தி தேவி சரோஜா சன தர்ம பத்னி வியாசாதயோபி வியபதேஷ்யவாச்சா. ஆனால் இவ எப்படி சுவாமி இவ்வளோ ஞானம் கொடுக்குறவாளாக மாறினான்னு கேட்டால் சொல்கிறார், ஏன்னா இவள் மூணு பேருக்கும் ஹைக்ரீவருடைய பாதத்திலேந்து விழுந்த தூள் இவா மேலே பட்டு ஞானவானாயிட்டாளாம். ஸ்புரந்தி சர்வே தவ சக்தி லேசைகி, ஒரு லவலேசம் பட்டு ஞானவானாயிட்டான்னார். அப்பேற்பட்ட ராமர் பாதுகையோட நடந்து வந்து அகல்யக்கு சாப விமோசனம் கொடுத்ததா சொல்றார். பரதாஸ்வசனேஷு பாத சப்தம் வசுதா ஸ்ரோத்ர சமுத்பவோ முனீந்திர படதி த்வை பாதுகே ததஸ்த்வம் நியதம் ராமபதாத பின்ன பூமா. அடுத்தது பாதுகா,
சம்ஸ்கிருதத்தில் லிங்கம்னு உண்டு. லிங்கம்னா என்னன்னா ஐடென்டிஃபிகேஷன் அர்த்தம். இப்போ ஆணை லிங்கம் அடையாளப்படுத்தி சொல்லக்கூடிய சொற்கள் பும் லிங்கம் புல்லிங்கம்னு பேர். ஸ்திரீயை தெரிவிக்கக்கூடிய சொற்கள் ஸ்திரீ லிங்கம் ஸ்திரீலிங்கம். சிவபெருமான ஆராதனம் பண்றதுக்கு ஒரு விதிமுறை லிங்கம். அதனால லிங்கம்ங்கிறது ஒரு விதமான ஐடென்டிஃபிகேஷன். சம்ஸ்கிருதத்துல வார்த்தையை வச்சுதான் லிங்கம் சொல்ல முடியும். ராமஹ புல்லிங்கம், கிருஷ்ணஹ புல்லிங்கம், ஜனார்தனஹ புல்லிங்கம் அல முடியறது. ஓ அப்படின்னு முடிஞ்சதுதானே அது ஸ்திரீலிங்கம். ரமா உமா பூமா சௌம்யா லாவண்யா ஆகாராந்தத்தில் முடியறது, அதெல்லாம் ஸ்திரீலிங்கம். அல முடிஞ்சதான புல்லிங்கம். இப்போ நம்ம பொதுவாக தெற்கிந்தியாவில் என்ன சொல்கிறோம், டே ராமா தப்பு, ஏன்னா ராமான்னு விட்டால் அது ஸ்திரீலிங்கம், ராம அப்படின்னு சொல்லணும். வடக்கில் வேற மாதிரி சொல்லுவா, ராம். அந்த அம்மா எங்கே இன்னொரு ஆ ஒன்று இருக்கே அது எங்கே போச்சுன்னு தெரியாது. அதனால அந்த இடத்துல அவா சொல்கிற ராம் கிருஷ் ஷாம் அதுவும் தப்பு. நம்ம ராமா டே கிருஷ்ணா அதுவும் தப்பு. கிருஷ்ணாவும் கிடையாது கிருஷ்ணும் கிடையாது, ராமாவும் கிடையாது ராம கிடையாது, ராம கிருஷ்ண அந்த அவை சொல்லி முடிக்கணும். ஆனால் இழுக்கக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சுவாமி இது சொல்லவே வேண்டாம் இனிமே இவ்வளோ தப்பு கண்டுபிடிக்கிறீளே. அதனால பாதுகா அப்படின்னா என்ன, சீதா அப்படின்னா ரெண்டு ஸ்திரீ, பாதுகா சீதா. ராமருக்கு ரெண்டு பேர் சம்பந்தமும் இருக்கு, இந்த பக்கத்தில் மாமி சீதா மாமி, கீழே பாதுகா மாமி. சீதையை கல்யாணம் பண்ணுறது முதல் முறையா இல்லாட்டா பாதுகையை முதல்ல கல்யாணம் பண்ணிட்டாரா, பாதுகையை. அப்படின்னா பாதுகைக்கு சக்களத்தியா இருக்கவ தான் சீதா, அப்படின்னா சக்களத்ரி கூட இருக்கவ தானே சீதா. முதல்ல வந்தவ ரேஷன் கார்டில் வந்தவ பாதுகா. தேசிகன் சொல்றார் ராமருக்கு யாரு பிடிச்சிருக்குன்னு எப்படி தெரியறதுன்னு கேட்டார். காட்டுக்கு அப்பா களம்புன்னர், இவர் என்ன பண்ணாரா நேர போய் பாதுகையை தெரிச்சுட்டாராம். சீதையை பார்த்து நீ வராதே நீ இங்கே இருந்துட்டார். அப்படின்னா யார பார்த்தா பிடிச்சிருக்கு தெரியறதுன்னு தேசிகன் பாத்தியா, எந்த பத்னியை பிடிச்சிருக்குன்னார். ராஜ்யம் விஹாய ரகுவம்ச மகிபதீனாம் பௌராம்ச்ச பாதரசிகான் பிருத்திவீம்ச்ச ரக்தாம் துவாமேவ ஹந்த சரணாவனி சம்பிரயாசியன்னு ஆலம்பத பிரதமமுத்தர கோசலேந்திரா. தெரிஞ்சு போயிடுத்துடி பாதுகே, உன்னை பார்த்தா தாண்டி பிடிச்சிருக்கு, சீதை அப்புறம்தான் கூட்டுன்னு போனார், வராதே வராதேன்னார், உன்னோட மட்டும் இருக்கணும்னு அவருக்கு ஆசை போல இருக்கு அப்படின்னார் தேசிகன். ஏன் ராமருக்கு பாதுகையை பிடிச்சிருக்கு சீதையை அப்புறம்தான் பிடிச்சிருக்குன்னார், ஏன்னா அந்த பாதுகைங்கிறது சீதையை விட வார்த்தையை அனுபவிச்சு கேட்குமா, ஒபீடியன்ட் அப்படிங்கிறார். ஒபீடியன்ட்னா என்ன, சொல்றத கேட்கறது. சீதையை பார்த்து ராமர் சொன்னார் வராதடி காட்டுக்கு, ஏன்னா அங்கே ரொம்ப கஷ்டம், வருவேன் சொன்னா. மான கேட்காதடி கேட்பேன் சொன்னா. பாதுகையை ராமர் வாடினர் வந்தா, பரதனோட போடினர் போனா. சொல் பேச்சு கேட்குற பொண்டாட்டியை இது அவருக்கு பொருந்தும், சொல் பேச்சு கேட்குற பொண்டாட்டியை பிடிக்குமா கேட்காதவளை பிடிக்குமான்னு தேசிகன் கேட்டார். சொல் பேச்சு கேட்க பாதுகையை தான் பிடிக்கும்னர். அபியுபேதி வினிவிருத்தி சாகச தேவி ரங்கபதி ரத்ன பாதுகே அத்தியசேத பவிதி மஹியச பரதந்திர விபேன விபவேன மைதிலீம் அப்படின்னார். அடுத்தது ஒரு ஸ்லோகத்தில் எடுக்கிறார், ராமர்கிட்ட வந்து சரணாகதி பண்ணார் பரதன், சொன்னார் ராமா எப்படியாவது நீ மறுபடியும் அயோத்தியாபுரிக்கு வர வேண்டும். ராமர் முடியாதுப்பா, ஏன்னா நான் இன்றைக்கி வந்துவிட்டேனால நாளைக்கு மீடியாவில் எழுதிடுவா. ராம் இட் டிட் எவ்ரி திங் ஃபார் அன் ஐ வாஷ், ஹி ஆக்டட் ஆஸ் இஃப் இஸ் ஒபீடியன்ட் டு இஸ் ஃபாதர் அண்ட் கேம் டு த ஃபாரஸ்ட் அண்ட் வென் பரதா கால்ட் ஹி வென்ட் பேக், சீ யூ நோ த ட்ரூ கலர்ஸ் ஆஃப் ராம் அப்படின்பா. அதனால் நான் அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றணும், 14 வருஷம் முடிஞ்ச உடனே வந்துடுறேன், இல்லைன்னா நீ வரணும் நான் போக மாட்டேன் அப்படிங்கிறார் பரதன். ஐயோ நீ போக மாட்டியா, இப்போ என்ன பண்ணலாம், இப்போது ஒரு குழந்தை வந்து எனக்கு பெரிய வண்டி வேணும்னு கேட்குறதுன்னு வச்சுக்கோங்க, அம்மாவுக்கு பயம் ஐயோ அது இங்கே ஓட்டின்னு போய் அது ஓட்டுற வேகத்தை பார்த்தா அது 106 சேவிக்குமா 108வது சேவிக்குமானே தெரியாது, அதனால் அம்மாவுக்கு ஒரே பயம் வாகனம் வாங்கி கொடுக்குறதுக்கு. அவள் என்ன சொல்லுவோ, இதை பாரு நீ ஒழுங்காக படி அப்போ நான் வாங்கித்தரேன், இப்போதைக்கு இதை மட்டும் வச்சுக்கோ அப்படின்னு மொப்பெடுன்னு நம்ம ஊர்லலாம் ஒன்று கொடுப்பா. அது என்னென்னா அது நடந்து போகிறவா கூட வேகமாக போயிடுவா அது, அதனால் அம்மா என்ன சொல்லுவோ அதுக்கு இதை வச்சுக்கோ அப்படின்போ. பெருமாள் பார்த்தாராம் பரதன் தாவணும் தாவணும்னு அழறார், என்ன பண்ணுறது, சரி நம்ம பாதுகையை கொடுத்துட்டு அவனை சமாதானப்படுத்தலாம்னு பாதுகையை கொடுத்தாராம்.
அது கொடுத்தது எதுக்குன்னு தேசிகன் என்ன அழகா ஒரு விஷயம் சொல்றார். பெருமாள் சங்கல்பம் பண்ணியிருக்கார், நான் ராவணனை வதம் செய்வேன், உலகத்துக்கு தீங்கு செய்யக்கூடிய அரக்கர்களை வதம் செய்வேன். ஏன்னா க்ஷத்ரிய தர்மம் லோகபாலனம், க்ஷத்ரிய தர்மம் ஆன்டி சோஷியல் ஃபோர்ஸஸ் அனிஹிலேட் பண்றது, அதனால நான் எப்படியாவது ராவணனை வதம் பண்ணுவேன். ராவணன் ஊருக்கு போனார் இல்லையா, ராமர் என்ன பண்ணார், சென்று அவன் ஊருக்கு போய் அவனை கொண்டுட்டு வந்தார். எப்பவுமே அதுதான் பெருமை, ஏன்னா அவா வாளுக்கு அவா ஊர்ல கொஞ்சம் கெத்து ஜாஸ்தி, இதை பாரியா என் ஊருக்கு வா நான் காமிக்கிறேன் பா மாதிரி ராமர் என்ன பண்ணா, உன் ஊருக்கே வந்து நான் உன்னை ஆட்டம் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு போனார். அப்படின்னா ராமர் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தவர், மத்திய பிரதேச தாண்டி சத்தீஸ்கரை தாண்டி மகாராஷ்டிரம் தாண்டி கர்நாடகம் தாண்டி தமிழகம் தாண்டி கடலை தாண்டி லங்கைக்குள்ளே போகணும். இவ்வளவு தூரம் போகணும்னா பரதனோடு இப்போ கூட்டாக போக முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டாரான், பரதன்கிட்ட ஏதாவது ஒரு வஸ்துவை அடகு வைக்கணும்னு வச்சாராம். அடகுன்னா உங்களுக்கு தெரியுமோ, அடகுனா பான் இல்லையா, பிளட்ஜ் பண்ணணும். இந்த நம்ம ஊர்லலாம் பாப்பா லால் பிங்கி லால் பிரதர்ஸ் அப்படின்னு ஒரு போட்டோ வச்சுருப்பா, அங்கே போய் நம்ம ஏதாவது ஒன்று வைக்கணும். இப்போ நம்ம ஒரு பெரிய செயின் வச்சுருக்கோம்னு வச்சுங்க, நம்ம ஊர்லலாம் அது கெடியுமே ஆல்மார்க்கா ஏதோ கேட்பாசி, அதனால ஏதோ ஒன்று போய் கொண்டு வச்சுடுறோம். அது 10 கிராமில் ஒன்று இருக்குது ஒரு செயின், 10 கிராம்னா கிட்டத்தட்ட ஒரு சவரனை விட 2 கிராம் ஜாஸ்தி, அதனால 30,000 ரூபா நம்ம ஊர் மேனிக்கு தேர்றதுன்னு வச்சுங்கோ. நீங்கள் வந்து அடகு வச்சேன்னா அவன் 5,000 ரூபா 10,000 ரூபா கொடுத்தாலே பெருசு. அதாவது வஸ்துவின் விலை எவ்வளவோ அதில் பாதியை விட குறைச்சலாக தான் கொடுப்பான் அந்த அடகு கடைக்காரன். இப்போ பரதன்கிற அடகு கடைக்காரன் கிட்ட ராமர் வந்து ஒரு விஷயத்தை அடகு வைக்கணும், அந்த அடகு வச்ச வஸ்தூல பாதி விலை அவராக இருக்கணும், அப்படிதான் அவர் மீட்டுண்டு காட்டுக்கு போயிட்டு வர முடியும். அப்போ யோசிச்சு பார்த்தா நம்மளை விட விலை உயர்ந்தது லோகத்தில் எதுன்னார். அப்போ தான் யோசிச்சா பாதுகை நம்மளை விட ஒசத்தியாச்சே, அதனால தன்னை விட ஒசத்தியாக இருந்த பாதுகையை பரதன்கிற அடகு கடைக்காரங்கிட்ட அடகு வச்சுட்டு பாதி விலையை விட குறைச்சலாக இருக்கக்கூடிய தன்னை மீட்டுண்டு காட்டில் ராவணனை வதம் பண்ணிட்டு வந்து பாதுகையை அடகு கடைக்காரங்கிட்ட மீட்டுண்டாரான். புரியறதா நான் சொல்றது, தேசிகனே இந்த ஸ்லோகத்துல எடுக்கிறார், பாதாவனி பிரபவதோ ஜகதாம் த்ரயாணாம் ராமாதபித்வமதிகா நியதம் பிரபாவாத் நோச்சேத் கதன்னு பரதஸ்ய தமேவ லிப்சோஹோ பிரத்யாயனம் பரிபணம் பவதி பவித்ரி. அடுத்தது ராமாயணத்துல ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம், பரதன் வருவர், லக்ஷ்மணன் முதல்ல எதிர்ப்பர், அப்புறம் ராமர் வெகுண்டுவர், இப்படிலாம் சொல்லப்படாது பரதன் நம்ம தம்பி குழந்தை அது விழுடா லக்ஷ்மணா அப்படிம்பார். பரதன் வழுவான், அப்படியே கம்பர் சொல்றார், அழுத கண்ணினன் அப்படியே கண்ணெல்லாம் பாஷ்பவாரியா அண்ணா அப்படிங்கிறார். உடனே அண்ணாவின் மடியில வந்து உட்காந்துக்கிறார், ராமர் மடியில வந்து பரதன் உட்காந்துக்கிறார், இவர் ஒரு 8 அடி அவர் ஒரு 8 அடி உட்காந்துக்கிறார். அப்படியே ராமர் கோதி விட்டுட்டு நெத்தியில முத்தம் கொடுக்கிறார், ஏன்னா சாஸ்திரத்துல அப்பா பிள்ளைக்கு நெத்தியில முத்தம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒரு மந்திரம் வேற சொல்லணும், முத்தம் குட்டா மட்டும் போறாது, அங்காதங்கா சம்பவசி ஹிருதயா ஹிருதயாதபி ஆத்மாவை புத்திரநாமாசி, பாருடா உன் கையெல்லாம் என்ன மாதிரியே இருக்கு, என்ன மாதிரி நீயும் குட்டையா இருக்க, நீ எல்லாம் எல்லாம் சொல்லிவிட்டு அங்காதங்கா சம்பவசி ஹிருதயா ஹிருதயாதபி ஆத்மாவை புத்திரநாமாசி, என் ஆத்மா தாண்டா நீ குழந்தையே, என்னால படிக்க முடியல ஐவி லீக்ல போய் நீயாவது போய் படிச்சுட்டுவா, ஆத்மாவை புத்திரநாமாசி அப்படின்னு அதை கோதி விடணும். இப்போ கோதி விடும்போது நெத்தியில முத்தம் கொடுக்கணுங்கிறது சாஸ்திரம். ஆனா ராமர் என்ன அண்ணா, ஆனா சாஸ்திரம் சொல்றது ஜேஷ்டோ பிராதா பித்ரு சமஹா, அதனால தன்னுடைய அண்ணா ஸ்தானத்துல இருந்து முத்தம் கொடுத்தாரா அந்த குழந்தைக்கு. அண்ணா நீ வரணும்ண்ணா அப்படின்னு அழுதுதான். அப்போ பெருமாள் சொன்னாரா, அழாத சீச்சி அழுது நான் வந்துடுறேன், 14 வருஷம் இப்ப போயிடும், ஏதாவது பார்த்துட்டு அது ஆயிடும், 14 வருஷத்தை அப்படி டக்குன்னு வந்துருவேண்ணா அப்படின்னாரு. லக்ஷ்மணா அதை போய் எடுத்துன்வா அப்படின்னு ராமாயணத்துல இந்த ஸ்லோகம், அதை போய் எடுத்துன்னு வந்தேன் நம்ம பாத்துல அப்படி சொல்லுவோம், அதை எத அப்படின்னு கேட்போம், அதுதான் அசடும்பா புரிஞ்சுக்கணும், எதை தேடி இவர் சொல்றதுக்குள்ள அது போயிடும், அதனால அது புரிஞ்சுட்டார் லக்ஷ்மணர் தான் சாமர்த்தியம். ஆத்மஜ சௌமித்ரி வயநேயூமேசரு சோதருலு மாகு ஓமன சசீதம் மாயம் ஸ்ரீராமுடு மாகு தன்றி சீதம் எப்படியெல்லாம் கைங்கரியம் பண்றார் நடத்தி ஆக பிரம்மம் சித்திரரத்னமய சேஷத்தல் பமழ்டு சீதபதி நீ யூச்சி ஜூச்சி மித்ரி பாக்யமே பாக்யம் சௌமித்ரி பாக்யமே
அந்த சுமித்ராவின் பிள்ளை லக்ஷ்மணன் இப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ண உள்ளேந்து எடுத்துன்னு வந்தார். எல்லாரும் பார்த்துருக்கா, அது என்ன எடுத்து வர போறார். பார்த்தா இவர் அப்படியே பிராமருடைய பாதுகை எடுத்துன்னு வரார். பாதுகையா, இது செருப்பு எடுத்துன்னு வரதுக்கு இவ்வளவு பண்ணிருக்காரு அவர், அதேங்கிறார் அவர் ஆங்கிறார், என்னது இது? ஓய், லக்ஷ்மணன் பூமியில வச்சார், மேதினி மேல வச்சார் பாதுகைய. ராமர், எல்லாரும் நகருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது மேல ஏறிட்டு இறங்கி அதிருஹ்யஜ பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதேன்னு எடுக்கிறார் வால்மீகி. ஏறி இறங்கி பரதா இப்ப எடுத்துக்கோன்னார். யாராவது இப்படி பண்ணுவாள்? குழந்தை வந்து அம்மா கிட்ட கேக்குது, அம்மா நீ அப்போ ஒரு எம்எஸ் ப்ளூல ஒரு புடவை வாங்கினியே குடு அப்படிங்கிற. நல்ல அம்மாவா இருந்தா என்ன சொல்லுவோம், போடி நீ போய் அங்கே மூணாவது ஷெல்ஃபில் வச்சுருக்கேன், சுருட்டி வச்சுருக்கேன், அதை நீ போய் எடுத்துக்கோ. இதுதான் ஒரு அம்மா லட்சணம். குடுறி ஒரு வாட்டி கட்டுன்ட்டு ஆசை எடுக்குமா அந்த அம்மாவுக்கு. அது மாதிரி குழந்தை கேட்டு தானே கொடுக்கறதுக்கு பதிலாக உடுத்தின்ட்டு கொடுக்குறேன், போட்டுன்ட்டு கொடுக்குறேன். இப்போ பரதன் கிட்ட பாதுகை கொடுக்கு, இருங்கோ கீழே வைங்கோ. கடைசியாக ஒரு வாட்டி ஏறிட்டு இறங்கி கொடுக்குறேன்னு சொல்வா. தேசிகன் சொன்னார், எதுக்கு ஏறினார் தெரியுமோன்னு கேட்டார். ஏன்னா வால்மீகி இதுக்கு பதிலே சொல்லலை. ஏன்னா நம்ம ஆற்றுல போய் எது பண்ணுறோமோ இல்லையோ, இந்த கையில் இருக்கக்கூடிய யந்திரத்தை சார்ஜில் போட்டால் தான் வேலை பார்க்கும் இல்லையா? அதுதான் நமக்கு வழி சொல்லும். என்ன எடுத்து போன வாட்டி நான் அட்லாண்டா போகும்போது ஒரு ஆற்றுக்கு போயிருந்தேன், அவள் சொன்னால் நீங்கள் எங்கள் ஆற்றுக்கு சாப்பிட கட்டாயமாக வரணும். என்ன பண்ணுறது, எங்கே இருக்கான்னு கேட்டால் நாக்ஸ்வில்ல இருந்தா. சரி, அதனால் ஃப்ளைட்டை பிடிச்சிண்டு அவாத்தில் ஷாட்டு மறுபடியும் வந்தேன். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ தூரம் போகணும், அது ஜீரணமே ஆகிடுத்து. அதனால் வரும்போது அவள் வந்து வாகனத்தில் ஓட்டின்னு வந்தா அட்லாண்டாவில் மடத்தில் உபன்யாசம். என்ன எடுத்து அது மூணு மணி நேரம் போயிட்டே இருக்கணும். அது வைகுண்டம் கூட போயிடலாம் போல இருக்குது, போகவே முடியாது. போ ரெட் லைட்டை காமிக்கிறது, க்ரீன் லைட்டை காமிக்கிறது, லெஃப்ட் எடுங்கிறது, சவுத் எடுங்கிறது, ஈஸ்ட் எடுங்கிறது, என்னென்னவோ. இவாளுக்கு அட்ரஸ் கொடுத்துட்டேன்னா இவா வந்து அந்த யந்திரத்தில் போட்டுவிட்டா, யந்திரத்தில் போட்டு அது சொல்கிறது நேராக போயிட்டே இரு, தென் டேக், அது வந்து ரீரவுட் எல்லாம் பண்ணி காமிச்சு ரொம்ப ஆச்சரியமாக அதுக்கு பகவான் ஞானம் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் சொல்லிடுறது. இப்போ என்ன எடுத்து கொஞ்ச நாள் ஆன உடனே சார்ஜ் போயிடுத்து. ஏன் கஷ்டத்தை கேட்குறாள், சார்ஜ் போயிடுத்து. அவள் அந்த ஒரு ஒயர் இருக்கே, அது நீங்கள் அதை கொண்டு வரல. ஐயோ, இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஐபேட் அதுலேயும் இல்லை. நம்மக்கிட்ட சார்ஜ் இருந்தால் தானே அதில் இருக்கிறதுக்கு, அதுவும் நம்மக்கிட்டயும் இல்லை அதுலேயும் இல்லை, அதுவும் போயிடுத்து. இப்போ உங்கள் ஊரில் வழியில் இறங்கி சுவாமி எந்த பக்கம் போனோம், நாயர் ஸ்ட்ரீட்டா வெங்கட்ராமன் ஸ்ட்ரீட்டான்னு கேட்க முடியாது, ஒரு மனுஷால ஒத்தரை பார்க்க முடியாது. அதனால் யாரை கேட்குறது அப்படின்னு யோசிச்சேன். அப்போ தான் முதல் நாள் என்ன எடுத்து எந்த இடத்துல நான் உபன்யாசம் கொடுத்தேனோ அட்லாண்டாவில், அவள் ஏர்போர்ட்லேருந்து போகும்போது அப்போ தான் நீக்கு சாஸ்நாமம் சொல்ல முடியல. சரி, எனக்கு ரொம்ப சுருக்கமான டைம் இருந்தது, ஹைகிரீவ ஸ்தோத்திரம் சொல்லலாம்னு சொல்லிகிட்டே வந்தேன். அப்போ அந்த வழியாக அல்ஃபரேட்டாக்கு போகும்போது ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ஸ்டேபிள் இருந்தது, நிறைய ஹார்ஸ், ஒரு ஊர் நிறைய ஹார்ஸ் வளர்த்துருந்தா. சரி, அப்போ பார்த்தேன் ஹைகிரீவ ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டு இருக்கோம், பார்த்தியா இங்கே ஹயமுகம் வந்துட்டுருக்குன்னு. அன்றைக்கி என்ன எடுத்து எந்த இடத்துல ஹார்ஸ் ஸ்டேபிள் இருக்கோ அந்த இடத்துல தான் சார்ஜ் போயிடுது. அப்பத்திலேருந்து வழி தெரிஞ்சு கொடுத்து, ஏன்னா அந்தந்த ஸ்லோகம் வரும்போது ஒன்று ஒன்று பார்த்துன்னு வந்தோம் பாருங்கோ. அதனால் அந்த இடத்துல பாருங்கோ, நம்ம மூளை தான் வேலை பார்க்கும். இந்த யந்திரங்கள்லாம் நம்பிட்டோம்னா நம்ம அதுக்கு பரதந்திரால் ஆகிடுறோம். அதனால் சார்ஜ் பண்ணணுமா இருக்குது. ராமர் என்ன பண்ணாராம், தான் சார்ஜ் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ ராவணனை போய் வதம் பண்ணணும், கரனை வதம் பண்ணணும், தூஷணனை வதம் பண்ணணும். எது சார்ஜர், பாதுகை மேலே ஏறி நின்று தன்னை சார்ஜ் பண்ணிண்டு இறங்கிட்டு பாதுகை எடுத்துன்னு போன்னு சொன்னாத தேசிகன் எடுக்கிறார். நியதமதிருரோகத்வாமனா தேய சக்திம் நிஜ சரண சரோஜே சக்தி மாதாது காமஹ ச கதமிதர ராமோ விஜக்வே திருஷது பச்சித பூமௌ தண்டகாரண்யபாகே. பரதன் முதல்ல அண்ணா நீ வரணும் அப்படின்னார். அப்புறம் ராமர் வந்து பாதுகையை கொடுத்தவுன்னு சொன்னார், அண்ணா நீ பாதுகையை கொடுத்தது எனக்கு எவ்வளவு நன்னா இருக்கு தெரியுமா, என்னை உஜ்ஜீவனம் பண்ண மாதிரி இருக்கு, என்னை அப்படியே ரீஜுவினேட் பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா இதுதான் எனக்கு அவந்தியா இருக்கு, ஸ்ட்ரென்த்தா இருக்கு. இது மட்டும் இருந்துட்டானே யாராலையும் என்னை யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது அயோத்தியா. ஏன்னா இது ஒன்னொன்னு ஸ்வீட்டா மதுரமா இருக்கு. இப்ப என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்களா, ஏழு நகரங்கள் சொல்றோம் இல்லையா, அயோத்தியா, காசி, அவந்திகா, உஜ்ஜயினி, அந்த ஏழும் பாதுகைக்குள்ள இருக்கிறதா கொண்டு வந்துட்டார் தேசிகன். இது உஜ்ஜீவனம் கொடுக்கறது, அவந்தியா இருக்கு, மதுரமா இருக்கு, சண்டை பண்ணி ஜெயிக்க முடியாது அயோத்தியாவா இருக்கு, ஏன்னா ஏழு நகரமும் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு கொண்டு வந்தார். மத்வா த்ருணாய பரதோ மணிபாத ரக்ஷே ராமேண தாம் விரஹதாம் ரகுராஜதானீம் துவாமேவ சம்பிரயதம் உஜ்ஜயனீம் அவந்தீம் மேனே மகோதயமயீம் மதுராம் அயோத்தியாம். அத மதுரான்னு சொல்றோம், அது தப்பு. மதுரா, மதுனா தேன்,
தேனை ஒத்த ஊர் மதுரை, அது மதுரை. நம்ம ஊர் கீழே தென்மதுரை, அது வடமதுரை. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. அதனால அடுத்தது சொல்றார், சிவபெருமான் ரொம்ப ஆச்சரியமான பரம சிவபக்த விஷ்ணு பக்தர். அவர் வந்து பெருமாளுடைய பாதத்திலேந்து பிரவாகமா வந்து ஓடி வந்த கங்கையை தலையில தாங்கின்றார் இல்லையா. அதாவது பெருமாள் வந்து திருவிக்ரமாவதாரம் எடுக்கும்போது ஒரு பாதம் அப்படியே மேலே போச்சான். பிரம்மாவுக்கு நாலு தலை, எந்த பக்கத்துலேருந்து வந்தாலும் தெரியும். இப்போ நம்ம சொல்லிடுவோம், நமக்கு ரொம்ப சொல்லுவோம், வந்தேடா கவனிக்கவே இல்லை, ஏன்னா ஒரே தலை. இப்போ பிரம்மா அப்படி சொல்லவே முடியாது, நாலு பக்கமும் தலை, அவரால் கவனிக்காமல் இருக்கவே முடியாது. அதாவது பிருகு சாபம் கொடுத்துட்டு போயிட்டார், நான் வந்தது உனக்கு தெரியாமையாக இருக்குது, எல்லா பக்கமும் தலையை வச்சுட்டு அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு போயிட்டார். ஆனால் நம்ம சொல்லிவிடுவோம், ரொம்ப கம்ஃபர்டபுள் நமக்கு, கவனிக்கவே இல்லை, நான் இப்படி உட்காந்து பார்த்து ஒரே வேலையாக இருந்தது பார்க்கவே முடியும், நமஸ்காரம் எப்படி இருக்கு அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக திருப்பந்துருத்தி வார்த்தையாக பேசிவிடுவோம். அது என்னென்னா பிரம்மாக்கு அப்படி இல்லை. பிரம்மா என்ன பண்ணார், இப்படி கீழே பார்த்தா பெருமாளுடைய பாதம் வந்துட்டுருக்கு, சங்க சக்கர லாஞ்சனத்தோட பஞ்சாயுதத்தோட பெருமாளுடைய பாதம் வீட்டை நோக்கி வந்துட்டுருக்கு. மெல்ல மெல்ல நே பந்தன்னே கோபியம்மா கேளே, மெல்ல மெல்ல நே பந்தன்னே. கன்னடதவர் இதே சாயங்கால பண்ணி இவத்து பிரவச்சன இது மிளேச்ச பாஷையல்லி புரந்தரதாச கனகதாச சரித்ர சாயங்கால பண்பிடி லெமௌண்ட்க்கு எல்லாரையும் நோட் பண்ணி வச்சுருக்கேன், வரலாறு நாளைக்கு எல்லாருக்கும் மெசேஜ் வந்துடும் வருங்க. யூ ஹவ் மேட் அ கிரேவ் மிஸ்டேக் பை கம்மிங் நவ், வேற வழியே இல்லை, அவ்வளோதான், எல்லாருக்கும் ரிமைண்டர் வந்துடும். அதனால பெருமாள் வந்து அப்படியே அந்த பாதத்தை எடுத்துன்னு வந்தார். ஆத்துக்கு வந்தவாளுக்கு பாத பூஜை பண்ண வேண்டாமான்னு நினச்சார். கமண்டலத்தில் பிரம்மா கங்காஜலம் வச்சிருக்கார், அதனால கங்காஜலத்தால் அலம்பி. ஏன்னா தீர்த்தம்ங்கிறது நம்ம சாஸ்திரப்படி சொல்கிறேன், 24 மணி நேரத்துக்கு மேலே ஒரு பாட்டிலில் வச்சா அசுத்தம், ஆனால் கங்காஜலத்தை மட்டும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அதுக்கு அந்த சுத்தத்துவம் உண்டும்பா. அதனால் கங்காஜலத்தால் வருடி விட்டாராம் பெருமாள் பாதத்தை. பெருமாள் பாதத்தில் வருடி விட்டது யார், அவருடைய பிள்ளையான பிரம்மா. அந்த பெருமாள் பாதத்தை கழுவின கங்காஜலம் அப்படியே தாரதாரையாக பெருகிறதான். அப்போ அம்பாள் சொன்னாலாம், பார்த்தீங்களா எங்கள் அண்ணாவுடைய ஜலம் கீழே வந்துட்டுருக்கு, வாங்கிக்குங்கோன்னார். அப்போ சிவபெருமான் தன் ஜட்டாமுடிய திறந்துண்டு கங்கா ஜலத்தை வாங்கின்றார் தன் தலையில். அதனால் பிரம்மாவால் திருமஞ்சனம் பண்ணப்பட்ட தண்ணீர், பெருமாள் பாதத்தை வருடிவிட்ட திருமஞ்சன ஜலத்தை பரம வைஷ்ணவரான பரமசிவனார் ஜலத்தை தலையில் வாங்கின்றார். பெருமாள் பாதத்திலேந்து வந்த கங்கையை சிவன் வாங்கின்றார். சிவனை தியானம் பண்ணக்கூடிய பரத நாட்டிய முனியான பரத முனி பரதனா இருந்து பெருமாள் பாதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பாதுகையை தலையில வாங்கிட்டார். புரியறதா உங்களுக்கு, சிவன் பெருமாளுடைய பாதத்திலேந்து வந்த கங்கையை தாங்கினர், சிவனை தியானம் பண்ணக்கூடிய பரத முனி பெருமாள் பாதத்தில் இருக்கக்கூடிய பாதுகாங்கிற கங்கையை தன் தலையில தாங்கினர். சிவன் கங்கையை தாங்கினர், அது பாதத்திலேந்து வந்திருக்கு. பரதன் பாதுகையை தாங்கினார், அது பெருமாள் பாதத்துக்கு கீழே இருக்கு. புரியறதா அப்படின்னு தேசிகன் எடுக்கிறார். பாதாம் புஜாத்வலகத் கலிதாம் பரமஸ்ய பும்ச ஸ்வாமாதரேண விநிவேஷ ஜட்டா கலாபே அங்கீச்சகார பரதோ மணிபாதரக்ஷே கங்காதிரூட சிரசோ கிரிஷஸ்ய காந்திம். அடுத்தது ஒரு கதை சொல்றார் தேசிகன், வெரி குட் நரேட்டர். ஒரு குகை, குகைக்குள்ள ஆண் சிங்கம் பெண் சிங்கம், சிங்கக்குட்டி மிஸ்டர் மிஸ்ஸஸ் குட்டி எல்லாம் உட்காந்து ஏதோ டிவி பார்த்துட்டுருக்கு. அப்போது அந்த குகையின் வாசலில் ஒரு 10 தும்பிக்கையோடு வந்த ஒரு யானை பிளிரித்தான். பிளிரலின் சத்தத்தை கேட்டு ஆண் சிங்கமானது பெண் சிங்கத்தின் கையை பிடித்து கொண்டு, பெண் சிங்கமானது குட்டி சிங்கத்தின் கையை பிடித்து கொண்டு கிடு 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 கிடுன்னு குகையின் வாசல் வரைக்கும் வந்துருத்தான். யானையை பார்த்து தான் ஆண்சிங்க, இதுவா நான் பார்த்துக்கிறேன், ஏண்டி நீ நம்ம குழந்தைய கூட்டின்னு உள்ள போ அப்படின்னு கொடுத்தோம். இதுதான் ராமாயணம்ங்கிற தேசிகன். என்ன சுவாமி ஏதோ சிங்க கதையெல்லாம் சொல்லி எப்படி இதெல்லாம் ராமாயணம்ங்கிறாரு அப்படின்னா, அந்த குகை தான் அயோத்தியாவான். அயோத்தியாவில் இருந்த ஆண் சிங்கம் தான் ராமராம். பெண் சிங்கத்தோடும் சிங்கக்குட்டியோடும் சந்தோஷமாக இருந்தாராம். அந்த குகையின் வாசல் தான் சித்திரக்கூட்டமா, அது வரைக்கும் வந்தாரா ராமர். அங்கே 10 தும்பிக்கையோடு பிளிரினவன் அகங்காரத்தோடு பிளிரனவன் தான் ராவணன். ராவணனை பார்த்துட்டு ராமன் நினைச்சாராம், இவனுக்கு நான் ஒத்தனே போறோம், பெண் சிங்கமே சிங்கக்குட்டியை கூட்டுன்னு உள்ள அயோத்தியாவுக்கு போயிடும் விட்டாராம். அதனால யானை ராவணன், ஆண் சிங்கம் ராமர், குகையின் வாயில் சித்திரக்கூட்டம், குகை அயோத்தியா தெரிஞ்சு போயிடுத்து. இப்ப பெண் சிங்கம் யாரா இருக்க முடியும், ஏன்னா சீதையா இருக்க முடியாது, ஏன்னா பெண் சிங்கத்தை நீ உள்ள போன்னு சொல்லிட்டாரு, சீதையோட தானே வந்தார். அதனால பெண் சிங்கம் பாதுகை, குட்டி சிங்கம் யாரு. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அம்மா வந்து குழந்தை கையை பிடிச்சுன்னு போனா சொல்லுவோமா, குழந்தை அம்மா கையை பிடிச்சுன்னு போச்சுன்னு சொல்லுவோமா,
இல்ல நன்னா அம்மா நன்னா இருக்கிற காலத்துல எப்படி பிடிச்சு போவோம் அது எப்படி நீங்க உடனே வயசான உடனே பிள்ளைதான் அப்படி அப்படின்னு சொல்லாதீங்க. நன்னா இருந்தா, ஏன்னா அது நன்னா இல்லைன்னா அது பாத்துக்காது இல்லையா, அது ஒண்ணு இருக்கே இல்லையா, நன்னா இருக்கிற வரைக்கும் தான் அதுவும் கவனிச்சுக்குவோம். அதனால இந்த குழந்தை அம்மாவின் கையை பிடித்து கொண்டு போனார் அப்படின்னு தான் சொல்லுவோம். அண்ணனோடு தம்பி சென்றார், தம்பியோடு அண்ணன் சென்றார்னு சொல்ல மாட்டோம். மாமியார் மாமியார் வேண்டாம் விட்டுருக்கோம். அதனால ஏதோ அந்த மாதிரி ஒரு உதாரணமா அவ அவளுக்கு ஏத்த மாதிரி வச்சுங்க, நான் இந்த வம்புக்கெல்லாம் போவே இல்லை. அதனால பெருமாள் என்ன பண்ணாராம், பெண் சிங்கமான பாதுகையை கூட்டு சொன்னாராம், குட்டி சிங்கமான பரதத்தை கூட்டுன்னு போ. பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம், பரதன் தான் பாதுகையை ஏழை பண்ணி போனதான்னு நினைக்கிறோம் இல்லையா. தேசிகன் சொல்றார், பெருமாளியே சுமக்கக்கூடிய பாதுகையா பரதன் ஏழை பண்ண முடியும், பாதுகை தான் பரதனை தூக்கின்னு போச்சுங்கிறார். ஏன் சுவாமி, பாதுகையை பரதன் தானே வச்சுன்னு போனார், இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டால் நன்னா பாருங்க. தோடு, இந்த தோடுலேயே அந்த காலத்தை சொல்லுவா, ப்ளூ ஜாக்கரா எல்லோ ஜாக்கரா நீங்கள் கைராசிய கோபால்தாஸா இதெல்லாம் கேட்பேன். அதனால அந்த தோடை நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வைப்பேன் தோடை. இப்போது தோடு டப்பாவை தாங்கிறதா டப்பா தோடை தாங்கிறதா? டப்பா தானே தோடை தாங்கிறது, டப்பாக்குள்ளே தான் தோடு இருக்குது. ஸோ டப்பா சப்போர்ட்ஸ் த தோடு, கரெக்டா? இப்போ சரீரம் பெருசா ஆத்மா பெருசா? ஆத்மா பெருசா, சரீரம் இஸ் லார்ஜர் தான் ஆத்மா. ஆத்மா இஸ் ஜஸ்ட் டூ மினிஸ்கியூல், இங்கே பைபாஸ் பண்ணால் கூட பார்க்க முடியாது. அதனால ஆத்மா அத்துணுன்னு இருக்குது, பியாண்ட் த ஆப்வியஸ் டூ மினிஸ்கியூல். பாடி இஸ் லார்ஜ் இன் சைஸ், கிராஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ பொட்டி போடத்தோட தாங்கிது இல்லையா, சரீரம் தானே ஆத்மாவை தாங்கிறது நம்ம வச்சுக்கணும், ஆனால் அப்படி வச்சுக்க முடியாது. ஏன்னா இந்த சரீ இவ்வளோ பெரிய சரீரத்தை விட்டுட்டு தமா தூண்டு இருக்கக்கூடிய ஆத்மா வெளில போயிடுத்துன்னா சரீரம் விழுந்துருது. அப்படின்னு அர்த்தம் என்ன, இவ்வளவு பெரிய சரீரத்தை இத்துணூண்டு ஆத்மா தான் தாங்கியிருக்கு, புரியறதா? அந்த மாதிரி பரதன் பாதுகையை தாங்கல, சின்னதாக இருந்தாலும் பாதுகை தான் பரதனை தாங்கிட்டுங்கிறார் தேசிகன். புரியறதா உங்களுக்கு வித்தியாசம்? அதை சொல்றார் தேசிகன், தசக்ரீவஸ்தம்பேர மதலு துர்தாந்த ஹிருதயே விஹாரஸ்வாச்சந்தியாத் விஷதி ரகு சிம்ஹே வனபுவம் ஸ்வவாத்சல்ய க்ரோடீகிருத பரத ஷாபேவ பவதி நிராபாதாம் பாதாவனின விஜஹௌ கோசல குஹாம். அடுத்தது சொல்றார், ஒரு மாடு வந்து சாயங்காலம் ஆயிடுத்துனா கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கணும், குடுகுடுன்னு ஓடி வரும். அதனால்தான் கனைத்திலங் கச்சருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர. மாடுக்கு ஒரு பிரபாவம் உண்டு, எருமைக்கு ஒரு பிரபாவம் உண்டுங்கிற ஆண்டாள். கற்றுக்கரவை கரங்கள் பல கரந்து செற்றார் திரழிய செந்து செரு செய்யும் குத்தமுன்னில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல் குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்துன்னு முதல் பாசனம். இது 11. 12 கனைத்திலங்கற்றெருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர 12 பாசனம். 11 பாசனம் ஒரு தோழிமாருடைய அந்த தங்கை எழுப்புறார், பொண்ணை எழுப்புறார். அடுத்தது 12 பாசனம் தங்கை எழுப்புறார். 11 பாசனத்துல மாடை பத்தி சொல்ற ஆண்டாள். 12 பாசுரத்தில் எருமையை பற்றி சொல்கிறா. ஏன் சுவாமி, மாடுக்கும் எருமைக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால், மாடு தாய் மாடு என்ன பண்ணுமா, கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கணும்னா கண்ணுக்குட்டியை கூட்டுன்னு வரணும், கண்ணுக்குட்டியை முளைக்கிட்ட வைக்கணும், அப்புறம் தான் அது பால் கொடுக்கும். அந்த எருமை அப்படி பண்ணாதான் இருக்கிற இடத்துலேருந்தே நினச்சிக்குமா, ஐயோ நம்ம குழந்தை இப்போ தவிச்சுட்டு இருக்குமே அப்படின்னு அது நினச்ச உடனே பால் சுரிய ஆரம்பிச்சிருமா, புரியறதா? அதுதான் எருமைக்கு வித்தியாசம். அதனால் கனைத்திலங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர. அது எவ்வளோ பால் சொரியும்னா அது மண்ணோட கலந்து பால் சேர் ஆயிடுமா. நம்ம தண்ணீர் சேர் தானே கேள்விப்பட்டிருக்கோம், இது பால் சேர். நனைத்தில்லம் சேரார்க்கும் நற்செல்வம் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசர் கடைப்பற்றி. அதனால ஒரு எருமைங்கிறது நினைச்சுண்டு பால் கொடுக்கும், மாடுங்கிறது ஓடி போய் பால் கொடுக்கும். இந்த பாதுகா தேவி வந்து அயோத்தியாவில் இருக்கக்கூடிய வாசிகளுக்கெல்லாம் தாய், ராமர் எப்போ அப்பாவோ பாதுகா தாய். அதனால பரதன் அவளை சுமந்துண்டு கொண்டு போகும்போது அவளுக்கு ஒரே ஆசையாக, நம்ம குழந்தைகளெல்லாம் பார்க்க போகிறோமே, எப்படி ஒரு தாய் மாடு கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கணும்னு போகிறதோ, தன்னுடைய அன்புங்கிற பாலை அயோத்தியா மக்களுக்கு கொடுக்கறதுக்கு பாதுகா தேவி ஓடினாளாம். சமூப ஸ்திதே பிரதோஷே சஹசா விநிவிருத்த சித்ரகூட்டவனாத் அபஜத புனர்ஜன்ம ஜனபதம் வத்சதேனுரிவ பாதுகே பவதி. அடுத்தது சொல்றார், பரதன் பாதுகையை சுமந்து கொண்டு போய் ராமர் பாதுகையை அவனுக்கு கொடுத்து எவ்வளவு பேரை சந்தோஷமாக்கினார். முதல்ல பரதனை சந்தோஷமாக்கினார், ஏன்னா பரதன் அழுதுண்டே இருக்காரு, எங்க அம்மா பண்ண தப்புனால தானே நீ வந்துட்டேன், என்ன மனுச்சுரு ராமா. அதனால பரதனை சமாதானம் படுத்துறதுக்கு பாதுகையை கொடுத்தார்.
ராமருக்கும் சமாதானம் ஆயிடுது. ஏன்னா ஸ்ரீதேவி பூதேவியில ஸ்ரீதேவி எப்பப்பத்தாலும் பெருமாளோட இருப்போம். நித்தேவேஷா ஜெகன்மாதா விஷ்ணு ஸ்ரீ ரணபாயினி தேவத்வே தேவதேகேயம் மனுஷத்வே ச மானுஷி ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மினி. அவன் ராமனாக பிறக்கும் போது இவள் தானும் சீதையாக பிறக்கின்றாள். அவன் கண்ணனாக பிறக்கும் போது ருக்மிணியாக பிறக்கின்றாள். அவன் மத்சியமா மீனா பிறக்கும் போது குட்டி மீனா தாயார் பிறந்துருவோம். அவன் கூர்மமா பிறந்தா குட்டி ஆமையா பிறந்துருவோம். அவன் மரமா வந்தா குட்டி மரமா வந்துருவோம். அவன் வராகமா வந்தா தேவியா வந்துருவோம். நிருசிம்மனா வந்தா லக்ஷ்மி அமிர்தவல்லி தாயாரா வந்துருவோம். வாமனாவதாரத்தை கூட மார்பில மாந்தோலால மறைக்கப்பட்டாள். எங்க பெருமாள் வந்தாலும் ஸ்ரீதேவி வந்துருவோம். ஆனா பூதேவிக்கு தான் கொஞ்சம் ப்ராப்ளம். ஏன்னா அந்த தேவியை எவ்வளவு பெருமாள் இல்ட்ரீட் பண்ண முடியுமோ பண்றார். ஒரு அவதாரத்துல பூமி அப்படி முழுங்கிடுறார். ஸ்ரீவசுதேவ அண்ட கோட்ல குக்ஷி உண்டி உன் குக்ஷியில வச்சுருக்கே அந்த பூமிய என்ன தாங்கிறது உனக்கு பெரிய விஷயமாடா. தியாகராஜர் கேட்கிறார், லோகத்தையும் குக்ஷியில வச்சுட்ட பூமாதேவியே முழுங்கிட்ட. அதனால பெருமாள் பூமாதேவியே முழுங்குறார். சிருஷ்டிக்கணும்னா ஆணு திறந்தா கொப்பிச்சுடுற ஒரு பத்னி இப்படிலாம் பண்ண முடியுமா? பூமாதேவிய சாப்பிட்ற நீ என்ன பண்ணுவேள் சுவாமி, உன் பத்னியை சாப்பிடுவேன் கொப்பிளிப்பேன் அப்புறம் என்ன பண்ணுவேன் நடப்பேன். பெருமாள் வந்து ராமாவதாரத்தில் நடக்கிறார். இன்னொரு அவதாரத்தில் வாமன அவதாரத்தை அளக்கிறார். என்ன சுவாமி, ஐ மெஷரிங் மை ஒய்ஃப் சொல்ல முடியுமா? அவர் அளந்துட்டு இருக்கார் பூமி தேவியை. பூமி தேவி மேலே நடக்கிறார், பூமி தேவியை அளக்கிறார், பூமி தேவியை சாப்பிட்றார், பூமி தேவியை துப்புறார், இவ்வளோ பண்ணுறார். பூமி தேவிக்கு ரொம்ப வருத்தமாக எடுத்து ஒரு வாட்டியாவது என்னை கவனிச்சுட்டேளா. அதனால ராமர் பார்த்தாலும் கவலைப்படாதே, என் பாதுகையை பரதன் கிட்ட கொடுத்துட்டேன், என் பாதமும் மேலே படும், நமக்கு ஒத்தரத்தருக்கும் ஸ்பர்ஷம் ஏற்படும்னு சொன்னாராம். அதனால பாதுகையை பரதன் கிட்ட கொடுத்துட்டு அவங்க சந்தோஷம் தந்தது மட்டும் இல்லை, பூமி தேவிக்கும் பாதுகை சந்தோஷத்தை கொடுத்துட்டா, அதே சமயத்தில் ராமருக்கும் பூமி தேவியை தொட்டு ஒரு ஸ்பர்ஷம் ஏற்பட்டதுன்னு சொல்றார் தேசிகன். அவ்யாஹிருதாம் ரகுபதேர் வஹத பிரதிஜ்ஞா மம்சாதிரோஹணரசே விஹதே தரண்யாஹ பாதான் நிவ்ருத்ய பவதி மணிபாதரக்ஷே ஸ்பர்ஷம் பதேன விதகவ்யவதான கேதம். ஒன்று. ரெண்டாவது, பரதன் ரொம்ப அழறார். அதாவது குஹன் வந்து சொல்கிறார், நீ தானே பரதன், ராமருடைய தம்பி தானே நீங்க? ஆமாம் ஆமாம். ஐயோ, என் அண்ணா எங்கே படுத்துண்டார்? ஸ்ருங்கி பேரபுரத்துக்கு வந்து உங்கள் ஆசையில் படுத்துண்டதா சொன்னாரே. அதுவா, உங்கள் அண்ணா இங்கே தான் படுத்துட்டார். எங்கள் அண்ணா இங்கேயா படுத்துட்டார்? ஐயோ, நான் எங்கள் அண்ணா கீழே படுத்துறதுக்கு காரணமாயிட்டேனே. என் மதனி சீதை எங்கே படுத்துண்டா? அங்கே பொன் பொடி இருந்து தான், ஏன்னா அவள் ஹிரண்யவரன் நாம் ஹரிணின்னு இருக்கிறதுனால ஸ்வரண தூள் இருக்கான். அதை தாயார் படுத்துண்டா? என் தம்பி லக்ஷ்மணன் எங்கே படுத்துண்டா கேட்குறார் பரதன். ஷொரீரர் குஹன், இல்லை, உங்கள் அண்ணாக்கும் மதனிக்கும் ஒன்றும் ஆகப்படாதுங்கிறதுக்காக லக்ஷ்மணன் சுத்தி சுத்தி வந்தார். நீங்க எங்க படுத்துட்டாள் குஹா? இல்லை, லக்ஷ்மணனுக்கு ஒன்றும் ஆயிடப்படாதுன்னு நான் அவரை சுற்றி சுற்றி வந்தேன். உங்கள் வேடுவர்கள் ஐயோ இன்னைக்கு ஒன்றும் ஆயிடப்படாதுங்கிறதுக்காக அவன் என்னை சுற்றி சுற்றி மொத்தத்தில் இவ ரெண்டு பேர் தான் தூங்கியிருக்கா, வேற யாரும் தூங்கலை. அப்போ பரதன் ரொம்ப அழறார். பார்த்தேளா, என் ராமன்கிற அண்ணாக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்குன்னே ஒரு தம்பி பிறந்தான், அவன் லக்ஷ்மணன். அவருக்கு தொந்தரவு கொடுக்கணுங்கிறதுக்கே ஒரு தம்பி நான் பிறந்தேன், பரதன் அப்படிங்கிறார். அதனால் எதுக்கு லக்ஷ்மணன் போனார்னா, ஒத்தன் காட்டுக்கு போனான், காட்டுக்கு போறவனை பார்த்துக்க போறேன்னு லக்ஷ்மணன் போயிட்டார். அதனால லக்ஷ்மணன் தான் அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதே சப்ராத்து சரணௌகாடம் நிவீட்ய ரகுநந்தனா சீதா முவாச்ச அதிசயாம் ராகவம் ச மகாபிரதம்னு எல்லா விதமான சர்வவித கைங்கரியங்களையும் செய்வதற்காக லக்ஷ்மணனானவன் இளைய பெருமாளானவன் சென்றான் ராமனோடு. அதனால ராமரை காப்பாத்துறதுக்கும் கைங்கரியம் பண்றதுக்கும் லக்ஷ்மணன். ஆனா பரதனை பார்த்துக்கிறதுக்கு பாதுகை, பரதன் பாதுகையை பார்த்துக்கல. நம்ம என்ன சொல்லுவோம், பரதன் தான் பாதுகை, பாதுகை பரதனை பார்த்துட்டு தான். ஏன்னா அம்மா என்ன பண்ணாலாம், அம்மாங்கிறது ராமர், தன் குழந்தைய ஹாஸ்டலில் விட்டுட்டு வரணும். ஹாஸ்டல் எங்கே இருக்குது? அதுதான் அயோத்தியா. குழந்தையாரு பரதன். அதனால் என்ன பண்ணாரா, இருடா பாதுகை நீ போய் பார்த்துக்கோப்பாவும் ரொம்ப அது ஹோம் சிக்னஸில் தவிக்கும், 14 வருஷம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அது விட்டுட்டு வந்தா. அதுக்கு சோஃபா மோர்லாம் கிடையாது, 2வது வருஷமே கிடையாது, 14 வருஷமாக அழுதுகிட்டே தான் இருந்தார். இந்த முதல் வருஷம் குழந்தை போய் அழும், அடுத்த வருஷம் ஆற்றுக்கு வந்தால் அழும், ஐயோ ஆற்றுக்கு வந்துட்டோமே இப்போ தான் போக போகிறோமோ அப்படின்னு அழும். அந்த மாதிரி பரதனுக்கு 14 வருஷமும் ஹோம் சிக்னஸ். அதனால் பெருமாள் என்ன பண்ணாரா, தான் வந்து பரதனை பார்த்துக்கிறதுக்கு பாதுகை அமைச்சாராம், ஆனால் தன்னை பார்த்துக்கிறதுக்கு லக்ஷ்மணனை வச்சுட்டாராம். என்ன அழகாக சொல்கிறார் தேசிகன், ராமம் துவய விரஹிதம் பரதம் ச தேன த்ராதும் பதாவனி ததா யத்பூத் பிரதீதம் ராமானுஜஸ்ய தவ சாம்ப ஜகத் சமஸ்தம் ஜாகர்த்திதேன கலு ஜாகரண வ்ரதேன. அடுத்தது சொல்கிறார்,
பாதுகைக்கு எவ்வளோ ஒரு பிரபாவம்னா, அது முன்னாடி வந்த அரசர்களுக்கும் பின்னாடி வரக்கூடிய அரசர்களுக்கும் பெருமை சேர்த்துடுத்தான். இப்போ அந்த காலத்தை வம்சஜாத்தம்னு சொல்லுவா, அதாவது இவருடைய பேரன் இன்னாருடைய குழுபேரன் இன்னாருடைய பிள்ளை, அந்த மாதிரி ஒரு பரம்பரையில் கொடுக்கணும்னு சொல்லுவா. சொல்லிக்கிற மாதிரிலாம் இப்போ யாருமே இருக்கிறது இல்லை. அதாவது சொல்லுவா, அவர் எவ்வளவு தேசிகனுடைய கிரந்தம்லாம் பண்ணியிருக்கார் தெரியுமோ, அப்பேற்பட்டவர் பேரன் சொல்லிக்க வேண்டியது தான். இன்னும் சொல்லுது, எப்பா இவர் ரொம்ப தெரியாது, இவரோட பிள்ளை தான் இவர் அப்படின்னு சொல்ல வேண்டியது தான். அந்த ஒரு காலகட்டம் வந்துருச்சு, சுவாமி ரொம்பலாம் இவருக்கு விஷயம் தெரியாது, சுவாமிப்பா நல்லவர் அப்படி வச்சுக்க வேண்டியதான், ஹார்ட் இஸ் குட் அப்படின்னு வச்சு ஹார்ட் இல்லவரெல்லாம் வச்சுதான் நம்ம இப்போ ஓட்ட வேண்டியதா இருக்கு, வேற எதுவும் முடியறதில்லை. அதனால அந்த காலத்துல வம்சங்கள் சொல்லும் போது சொல்லுவானா, மாந்தாத்தா இக்ஷ்வாகு அஜன் தசரதன் திலீபன் இவாள்லாம் ஆண்டது, அடுத்தது யார் ஆண்டா, பாதுகை ஆண்டுடுது, பாதுகையா ஆண்டது தசரதனுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ராமர் லவ குஷாலவாண்டா, ஓஹோ அப்புறம் ராமர் ஆண்டுட்டாரா, சரி சரி பாதுகை ஆண்டுதா. அப்படின்னா பாதுகை என்னவா, பதக்கம் மாதிரியா. பொதுவா அடிகை எல்லாம் பண்ணிக்கும் போது என்ன பண்ணுவா, ஒரு விதம் உண்டு, கல்லா பதிச்சு இப்படி சிங்கிள் ஸ்ட்ராண்டா போடுறது, அடுத்தது ரெட்டையா போட்டு ரெட்டவடம்னு சொல்லுவா, ரெட்டவடமா போட்டுட்டு ஒரு பதக்கம் வச்சுக்கிறது அழகு. எப்பவுமே சொல்லுவா, எப்பவுமே ஒரு அடிகையை பார்த்தா பதக்கம் தான் கண்ணுக்கு தெரியும், இந்த சைட்ல இருக்கிறதெல்லாம் அது மறைஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஒத்தொரு ஒரு ராஜாவும் இந்த பக்கம் அடிகையில இருக்காளாம், பாதுகைக்கு அப்புறம் வந்த ராஜாக்கள் இங்க இருக்காளாம், பதக்கமா இருக்கிறது பாதுகையா. குரு பரம்பரா சாரத்தை தேசிகன் எடுக்கிறார், அமுனா யமுனாதி தாபிஷாபி பௌனா எதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி மகதி குரு பங்கி ஹாரயஷ்டிஹி. இருக்கார் பெருமாள் தாயார், அடுத்த விஸ்வக்சேனர் நம்மாழ்வார் நாதமுனிகள், அப்புறம் உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி ஆளவந்தார் பெரிய நம்பி, இவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. அடுத்தது இருக்கா கிடாம்பி ஆச்சான் இருக்கார், அடுத்தது வந்து பிரணதார்த்திகரர் இருக்கார், அடுத்தது வந்து கிடாம்பி அப்பிள்ளார் இருக்கார், அடுத்தது தேசிகன் இருக்கார். இது ஒரு பரம்பரையா இருக்கு. ஆனால் நடுவில் பாதுகை அந்த பதக்கம் யார் தெரியுமோ, எங்க எதிராஜரான ராமானுஜருங்க தேசிகன் எதிராஜ சப்தத்தில சாதிக்கிறார், எதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி பதக்கமாம் என்றது இங்க ராமானுஜருங்கிறார். இப்ப ராமானுஜர் பதக்கமா இருக்கார் குரு பங்கத்தில. அப்ப அயோத்தியாலையும் யார் இருக்கா, ராமனுடைய அனுஜனான பரதன் ஆராதித்த பாதுகை. நம்ம குரு பங்கத்தில ராமானுஜர் இருக்கார், அப்ப ராமனுடைய அனுஜனான பரதனால் ஆராதம் பண்ணப்பட்ட பாதுகை அதுல இருக்கான். அதனால முன்னாடி வந்த மன்னர்களுக்கும் பெருமை சேர்த்துடுத்தான், பின்னாடி வந்த மன்னர்களுக்கும் பெருமை சேர்த்துடுத்தான். இப்ப வியாசருக்கு பாருங்க, முன்னோர்களாலும் பெருமை, அவர் யாருடைய கொள்பேரன், வசிஷ்டருடைய கொள்பேரன், ராமருக்கு ஆச்சாரியனாக இருந்த வசிஷ்ட மகாமுனியுடைய கொள்பேரன், சக்தி மகரிஷியுடைய பேரன், பராசரரின் பிள்ளை, விஷ்ணு புராணத்தை கொடுத்த பராசர மகரிஷியின் பிள்ளை வியாசர். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம் பராசராத்மஜம், இவ்வளவு பேருடைய பெருமை வியாசருக்கு. இவர் யாருடைய அப்பா, அதான் சொல்லிக்கிற மாதிரி இல்லை சுவாமி பரம்பரையெல்லாம் அப்படி சொல்ற மாதிரி இல்லையே, சுகதாத்தம் பாகவதத்தை சாதிச்சு சுக்கருடைய அப்பா. நான் பல பேருக்கு அப்படி இருக்காது, இப்போ அப்பா பிரஹ்லாதனை நீங்கள் போய் கேட்டேன்னு வச்சுங்கோ, யாருப்பா உங்கள் அப்பா, இரண்யகிருஷ்ணு, இரண்யகிருஷ்ணு பையனா நீ பாவம். இப்போ நீங்கள் பிரஹ்லாதன் பிள்ளை கிட்ட போய் கேட்டேன்னு வச்சுங்கோ, உங்கள் அப்பா யார், பிரஹ்லாதனா அப்படியா, நீங்கள், ஐயோ நான் அவருக்கு பிள்ளையாப்பா நீ பாவமாக இருக்கும் உன்னை பார்த்தா அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. இப்போ என்ன ஆயிடுறது, ஒன்றும் அப்பாவால் பெருமை இருக்கும் இல்லாட பிள்ளையால் பெருமை இருக்கும். ஆனால் வியாசருக்கு அப்படி இல்லை, அப்பாவாலையும் பெருமை பராசரர் விஷ்ணு புராணம் கொடுத்தவர், பிள்ளையார பெருமை சுகபிரம்மம் பாகவத புராணத்தை கொடுத்தவர், இவர் மகாபாரதத்தை எழுதினவர். இதை விட ஒரு பெரிய ஒரு பரம்பரை இருக்குமா? அந்த மாதிரி பாதுகைக்கு என்ன எடுத்தா, முன்னாடி ஒரு பக்கம் பார்த்தா தசரதன், அடுத்தது பார்த்தா ராமன். ஆனால் இந்த திருமங்கல்ய தாரணம் பண்ணும்போது குண்டுன்னு போடுவா, இந்த பக்கம் ஒரு குண்டு அந்த பக்கம் ஒரு குண்டு. ஆனால் அந்த குண்டு இல்லைனாலும் கஷ்டம், குண்டு இல்லாமல் திருமங்கல்ய தாரணம் ஆகக்கூடாது. ஆனால் திருமங்கல்யம் தான் முக்கியம், எல்லாம் திருமங்கல்யத்தான் குண்டை தொட்டையிலான்னு யாரும் கேட்க மாட்டா, திருமங்கல்ய தொட்டை தான் கேட்பா. அப்படின்னா அந்த குண்டு இருக்கணும், இல்லாமல் இருந்தால் கஷ்டம். ஆனால் பெருமை திருமங்கல்யத்துக்கு தான், ராமரும் தசரதரும் குண்டு இருக்கணும், ஆனால் பெருமை அத்தனையும் பாதுகையான அந்த திருமங்கல்யத்துக்குன்னு விட்டார் தேசிகன். அதனால சாதிக்கிறார், ராஜ்யம் தத தசரத தனுராம தப்ராக் பிராணயா சரண ரக்ஷணி வீதிகேதம் வீதகேதம் துல்யாதிகார பஜனேன பபூவ தன்யஹ வம்சஸ்த்வயாம்ப மனுவம்ச மஹீபதீனாம். அடுத்தது பரதன் என்ன பண்ணார், இந்த பாதுகையை ஆராதனம் பண்ணணுங்கிறதுக்காக
அயோத்தியாக்குள்ள போக மாட்டேன் சத்தியம் பண்ணிவிட்டார். ஏன்னா அயோத்தியாங்கிறது இந்த காலத்து ஒரு பெரிய டவுன் டவுன் மாதிரி, ரொம்ப கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் பிரமாதமா இருக்கும், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும், அப்படியே டன்னலிங் எஃபெக்ட், அப்படியே காத்து வரும், சிலு சிலுப்பா இருக்கும், இப்படிலாம் அயோத்தியா கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப ஜாஸ்தி. அவர் யோசிச்சுட்டார், எங்க அண்ணாவே காட்டுல இருக்கும்போது நான் பட்டின பிரவேசம் பண்ண மாட்டேன்னு. அயோத்தியாவுக்கு வெளியில ஒரு சின்ன சபப், அதுக்கு வந்து நந்தி கிராமம்னு பேர். அங்க ஒரு சின்ன குடிசையில அந்த சிம்ஹாசனத்தை கொண்டு வந்து பாதுகையை ஆராதனை பண்ணிட்டு இருக்கார். பாதுகைக்கு திருமஞ்சனம் பண்ணுவார், தினமும் திருமஞ்சனம் பண்ணுவார். திருமஞ்சனம்னா அபிஷேகம் பண்ணுவார். எங்கேயும் ஜலத்தை எடுத்துன்னு வருது, என்ன பார்த்தா சரையூ நதி பக்கத்திலேயே இருக்கு. சரையூலேருந்து ஜலத்தை எடுத்துன்னு வந்து பாதுகைக்கு, சன்னோ மித்ரஷம் வருணஹ சன்னோ பவத்வர்யமா சொன்ன இந்திரோ ப்ரஹஸ்பதி சொன்னோ விஷ்ணு ருருக்ரமஹா நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி எல்லாம் பண்ணுவார். இப்போ திருமஞ்சன தீர்த்தம், பாதுகை ராமருடைய பாதுகைக்கு பரதன் ராமானுஜனான பரதன் திருமஞ்சனம் பண்றார். திருமஞ்சனம் பண்ணப்பட்ட தீர்த்தம் பாதுகா தீர்த்தம் எதுல போய் சேரும்? அதே சரையூல தான் இல்லையா? திருப்பி சரையூலேருந்து ஜலத்தை எடுத்துட்டு சரையூலியே கொண்டு விடணும். ஆனா சரையூலேருந்து ஜலத்தை எடுக்கும்போது அது சாதாரண ஜலம், ஆனா திரும்பி சேர்க்கும் போது அது பாதுகா ஜலம். இப்ப அந்த பாதுகா ஜலம் சரையூல போய் கலந்துடுத்து, சரையு எங்க போய் கலக்கும்? சமுத்திரத்துல போய் கலந்துரும். இப்ப சமுத்திரத்துல சரையு ஜலம் இருக்கு, சரையு ஜலம்ங்கிறது பாதுகா ஜலம். ராமர் என்ன பண்ண, ஹனுமார் வந்த உடனே விபீஷணன் அங்கீகாரம் பண்ணின உடனே சேத்து கட்டணம்னு நினைச்சா, சேத்து கட்டணம்னா கிளியரன்ஸ் வேணும், அந்த காலத்து ஓஷன் கிங் கிளியரன்ஸ் கொடுத்தாதான் உண்டு. மூணு நாள் அந்த காலத்தில் ப்ராசஸ் வாஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட். மூணு நாள் பிராயோபவேசம்னு ஃபாஸ்டிங் இருந்துட்டா கிளியரன்ஸ் கொடுத்துருவா அந்த காலத்தில். ராமர் என்ன பண்ணார், தர்பசேனத்தில் படுத்துட்டார், திருப்புல்லானியில் படுத்துட்டார். மூணு நாள் ஆச்சு, சமுத்திரராஜா வரலை, எல்லாரும் பார்க்குறா வரலை வரலை, கவர்மெண்ட் அஃபீஷியல் வரமாட்டேங்கிறார், அவர் கவர்மெண்ட் அஃபீஷியலாக இருக்கிறதுனால வரமாட்டேங்கிறார், புரியுறதா? அதனால வரவே மாட்டேங்கிறார். ராமருக்கு கோபம் வந்துடுத்து, சாபமான சௌமித்ரே, சுமித்ராவின் பிள்ளையே, என்னுடைய வில்லையும் அம்பையும் கொண்டு வா, பிரிங் மை போ அண்ட் தி குயர் ஆஃப் அரோஸ், ஐ வில் டீச் திஸ் ஓஷன் கிங் எ லெசன் இமீடியட்லி சொன்னார். லக்ஷ்மணன் சண்டைக்கு கால் பிராண்டுவர், சண்டைக்கே நின்றுட்டு இருப்பார். இன்னைக்கு என்னவோ ராமர் கேட்ட உடனே அப்படியே இன்னும் கொஞ்சம் எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போனார். வில்ல எடுத்துன்னு வர வில்ல மட்டும் கொண்டு கொடுக்குறார். ஏண்டா வில்ல மட்டும் இருந்தா போருமா, இஸ் இட் எனஃப் யுவர் வில் பவர் அப்படின்னு கேட்டார். ஐ நீட் ஆரோ பவர் ஆல்சோ அப்படின்னார். அதனால ஆரோ போய் மெது எடுத்துன்னு வர்றார். பெரிய ஆரோவா கேட்டார் ராமர். இவர் சுனூண்டு இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இந்த கிச்சன் சாமான் சுப்பா கிடைக்கும் பார்த்துருக்கா, சின்ன குக்கர் சின்ன இது, அதில் நமக்கு தளிகை பண்ணி போடும். அம்மா நான் கொடுக்குறேங்க, நம்மளும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நன்னா இருந்தது மாதிரி சொல்லுவோம். நிஜமா பண்ணி தானே அவ்வளோ நல்லா இருக்காது, இப்படி பண்ணாதான் உண்டு, அது பண்ணவும் பண்ணாது அப்புறம். அதனால இந்த சொப்பு சாமான் மாதிரி லக்ஷ்மணன் இத்தனோண்டு ஒன்று கொண்டு கொடுக்குறார். ராமர் கோபம், டே நான் கோபமா இருக்கேன், கண்ணப்பார் சாப்பமான சௌமித்ரே போய் அத்தை கொண்டு வந்தார். அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கிறத கொண்டு வந்தார். என்னடா உனக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு, வாட் ஹஸ் ஹேப்பன் டு யூ, யூ ஆர் நாட் ஒபீடியன்ட் டு மீ. லக்ஷ்மணனுக்கு என்னவா, ராமர் தோத்து போகப்படாதுன்னு ஒரு இச்சையா, ராமர் யார்கிட்டையும் தோத்து போக மாட்டார். அண்ணா அண்ணா இப்போ சமுத்திர ராஜா மேல அம்ப விட போறார், அண்ணா தோத்து போயிடுவார். ஏன் சமுத்திரத்துக்கிட்ட தோத்து போவார்னா, அதுல பாதுகா தீர்த்தம் இருக்கான். அதனால ராமர் அடிச்சா கூட அவர் தோத்து போயிடுவாராம். அதனால ராமர் தோத்து போகப்படாதுங்கிறதுக்காக லக்ஷ்மணன் கொண்டு வராம இருந்ததை தேசிகன் எடுக்கிறார். சம்பித்தியமான தமச சரயூபநீதைஹி சம்வர்தித ஸ்தவ சுபைர் அபிஷேக தோயைஹி மன்யே பபூவ ஜலதிர் மணிபாதரக்ஷே ராமாஸ்திர பாவக சிகாபி பிரசோஷணியா. அடுத்தது சொல்றார், பாதுகா ராஜ்யம் ஆன ஆய் 14 வருஷத்துக்கு அப்புறம் தான் ராமர் வந்து ராமருடைய பட்டாபிஷேகம் நடக்கிறது. ராமம் ரத்னமய பீட்டே சஹசீதம் சன்னியவேஷயது வசிஷ்டோ வாமதேவச்ச ஜாபாலீர் அத காஷ்யபா காத்தியாயனா சுயஜ்ஞ்ச கௌதமோ விஜயஸ்ததா அபியசிஞ்சன் நரவியாகர் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹசிராட்சம் வசவோ வாசவம் யதா. அழகா ராமர் பட்டாபிஷேகம் இருக்கார். அப்புறம் 2 வருஷம் ஆனோடனே சீதா பிராட்டி கர்ப்பம் தரிக்கிறார். சீதை வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கும் போது 33 வயசு, ராமருக்கு 39, 35வது வயசில் கர்ப்பவதியாரா. அப்போ தான் அவ அப்படியே எல்லா படமும் பார்த்துன்னு வரும்போது சீதை சொல்கிறா, என் குழந்தைகள் வந்து ரிஷிகளின் ஆசிரமத்தில் பிறந்தா நல்லா இருக்கும், இந்த பேலஸ் இந்த அரண்மனையெல்லாம் பிறந்தா நல்லா இருக்கு. அதுக்கு என்னடின்னு நிறைவேற்றி வைக்கிறார் ராமர், ஆனால் காட்டுக்கு அமுச்சுடுறார். ஆனால் இன்றைக்கும் நம்மளால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அது, ராமர் எல்லாம் நல்லா இருக்கு சுவாமி, தர்மோ விக்கிரகவான் தான், கற்பாரி ராமபிரானை அல்லோ மற்றும் கற்பரோ இழுப்போம் கற்பார் எல்லாம் கத்துக்கிறோம் சுவாமி, எங்க சீதையை கொண்டு காட்டுல விட்டுட்டார்.
இல்லையா, கர்ப்பவதியை அந்த காலத்தை கொண்டு விட்டுட்டாரே, அது கொஞ்சம் நம்மளால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல, தாய்மார்கள்லாம் ஒத்துக்க மாட்டா இல்லை சுவாமி, கிருஷ்ணரே தேவையில்ல சுவாமி, 16 பொண்டாட்டி இருந்தாலும் சமாளிச்சுட்டார், இவர் என்ன ஒரு பொண்டாட்டி கொண்டு காட்டில் விட்டு விட்டார், அதுவும் கர்ப்பவதியாக அப்பப்போ செக்அப்க்கெலாம் போக வேண்டாமா, ஸ்கேனுக்கெலாம் போக வேண்டாமா, இவர் என்ன பண்ணி விட்டார் இப்படி அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது, ஆண்களுக்கும் இருக்குது பெண்களுக்கும் இருக்குது, அது சொல்ல முடியாது. ஆனால் ராமருடைய ராஜ்யத்தில் கூட ஒரு தப்பு நடந்ததாக சொல்ல முடியும். ஆனால் தேசிகன் சொல்றார், எங்க பாதுகை ஆளும் போது ஒரு தப்பு வந்ததில்ல, இப்ப தெரியறதா யார் வசத்தின்னு கேக்குறார். பாதுகை ஆளும் போது எல்லாரும் அவ வேலையை பார்த்தாளாம், கர்ப்பவதியா வாத்துக்காரன் நன்னா பார்த்துட்டார் பாதுகை ஆளும் போது. ராமர் ஆளும் போது தான் இந்த மாதிரிலாம் நடந்து பார்த்து. இன்னொன்னு சம்புகன் ஒருத்தன், சில வர்ணத்துக்கு யோக சாஸ்திரம் பயிலக்கூடாதுன்னு ஒரு மனுதர்ம சாஸ்திரம் இருக்கு, யோகாசனம் சில பேர் பண்ணப்படாதுன்னு. சம்புகன் ஒருத்தன் பண்ணி ராமர் அவர் தலையை வெட்டினார், ஏன்னா ரூல்க்கு அகெயின்ஸ்டா பண்ணா தப்புங்கிறதுக்காக வெட்டினார். ஆனால் தேசிகன் சாதிக்கிறார், இதே எங்க பாதுகை ஆளும் போது இந்த மாதிரி ஒரு வதமும் நடக்கல, யாரையும் காட்டு கணப்பில, அதனால எங்க பாதுகை ராஜ்யம் தான் பிடிக்கும்னு தேசிகன் எடுக்கிறார். வர்ஷாணி தானி விருஷலோன தபாம் சிதேபே பாலோன கிஞ்சிதபி மிருத்யுவசம் ஜகாம ராஜ்யே தவாம் பரகு புங்கவ பாதரக்ஷே நைவா பரம் பிரதிவிதே ராமபூத் பிரசக்தம். என்ன எடுத்தான், நந்தி கிராமத்தில் பரதன் ஆராதனை பண்ணிட்டு இருக்கார், 14 வருஷம் ஆராதனை பண்ணார். அப்புறம் தான் ராமர் புஷ்பக விமானத்தில் அந்த தாரா, யார் தாரா வந்து முன்னாடி வாலி பத்னி, இப்போ வந்து சுக்ரீவ பத்னி, அவ ஏன் சுவாமி அப்படிலாம் பண்ணிட்டாருன்னு கேட்டால் அவள் ஏதோ பண்ணிட்டா விட்டுருங்கோ, அதனால அப்படியே அந்த குரங்கள்லாம் தேடிட்டு புஷ்பக விமானத்தில் ஏறி ராட்சசாலெல்லாம் கூட்டுன்னு அயோத்தியாவுக்கு வரார். அப்படி எல்லாரும் ஆம்பி தியேட்டர் பெருசாக அந்த ராட்சசாலெலாம் உட்காந்துட்டுருக்கா, இந்த பக்கம் குரங்கள்லாம் உட்காந்துருக்கு, சப்தரிஷிகள்லாம் உட்காந்துருக்கா, தேவர்கள்லாம் உட்காந்துருக்கா, தாய்மார்கள்லாம் பார்த்துட்டுருக்கா, வசிஷ்டர் நின்றுட்டுருக்கார், அருந்ததி நின்றுட்டுருக்கா, வாமதேவர் நின்றுட்டுருக்கா, காஷ்யபர் நின்றுருக்கார், ஜாபாலி நின்றுருக்கார், இவாளா நின்றுருக்கா, வெண்ணைநல்லூர் சடைப்ப வள்ளலாருடைய முன் பரம்பரை ஒருத்தர் நின்றுருக்கார், எல்லாரும் நின்றுருக்கா. அப்ப சீதே ராமர் எதை தேடுற, அப்ப தாரா வந்து கேட்கிறா, ஏதாவது பண்ணணுமா, பொதுவா இந்த மேடையில உட்காந்து மத்த மாமிகள்லாம் வந்து கேட்பா, ஏதாவது எடுத்துன்னு வருமா அப்படின்னு கேட்பா, போட்டோல வந்துருவான், அதனால ஏதாவது எடுத்துன்னு வரணும், தாரா வந்து கேட்கறா, ஏதாவது எடுத்துன்னு வரணும் அடி சீத்தை, என்ன எடுத்துன்னு வரணும் அப்படிங்கிறார். இல்லை தேடின் இருக்கேன், அத அவளை, எவளை, அதுதான் பாதுகா இருக்காளே, அவள் வந்து பரதன் வந்து 14 வருஷம் நந்தி கிராமத்தில் ஆராதனை பண்ணார், இப்போ தான் அம்சார் மெசேஜ் வந்து ஸ்ருதஞ்சயன்கிற யானை மேலே ஏறி வராளாம் பாதுகை, அவள் எப்படி அழகாக வராங்கிறத பார்க்கறதுக்கு நான் இப்படி தவிச்சுருக்கேன்னார். சீத்தையை கூட தேட வச்ச கண்கள் பாதுகையின் பிரபாவம்னு தேசிகன் எடுக்கிறார். சம்பிரேக்ஷ மைதிலி சுத மணிபாதரக்ஷே பிரத்யுக்தயஸ்ய பவதீம் பரதஸ்ய மௌளௌ நிர்திஷ்யயா நிபிருதமஞ்சலினா புரஸ்தாத் தாராதிகா பிரிய சகீர் அஷீன் பிரயந்தும் அப்படின்னு எடுக்கிறார். இன்னொரு இடத்துல தேசிகன் சாதிக்கிறார், காவேரி தூங்கிட்டே இருப்பலாம், மெதுவாக தான் போவோம், நதி தூங்குறதுன்னா எப்படி தெரியும், மெதுவாக போனால் தூங்குறதுன்னு அர்த்தம், வேகமாக போச்சுன்னா காவேரி எப்பவுமே மெதுவாக தான் போவோம், அது திறந்து விடுறதே பெரிய விஷயமா இருக்குது, அதனால அது மெதுவாக தான் போவோம், அப்படி மோகனூர் வழியாக அப்படி ஈரோடு வழியாக ஆடி ஓடும். அதனால மாமியார், மாமியாருங்கிறது காவேரி, ஏன்னா காவேரிங்கிறது நதி, சாகரம்ங்கிறது கடல், கடல் அரசனுக்கு பத்னிகள் தான் நதிகள். ஆல் ரிவர்ஸ் ஆர் டேர்ம்ட் ஆர் ரிகார்டட் ஆஸ் த வைஃப்ஸ் டு த ஓஷன் கிங், அது ஒரு மரபு, நீங்கள் உடனே ஓஷன் கிங்னா ஒரு ஆண் அப்படின்னு வச்சுக்க வேண்டாம், சாகரம்னா அது புல்லிங்கம், நதி அப்படின்னா ஸ்திரீலிங்கம், அதனால ஸ்திரீகள்லாம் அவனுக்கு அடக்கம், அதனால இந்த காவேரிங்கிறது சமுத்திர ராஜாவை நோக்கி போகுது. அப்படின்னா லக்ஷ்மி யாருடைய பெண்ணு, சமுத்திர ராஜாவின் பெண், லக்ஷ்மீம் க்ஷீர சமுத்திர ராஜ தனையாம், சமுத்திர ராஜனுக்கு பெண்ணு ஸ்ரீ மகாலட்சுமி, ரங்கநாயகி தாயார், மாப்பிள்ளை யாரு, ரங்கநாதர், பெருமாள் தான் மாப்பிள்ளை. அப்படின்னா அவருக்கு மாமியார் யாரு, காவேரி, ஏன்னா நதி காவேரி இல்லையா, காவேரி மெதுவாக தூங்கிட்டு இருப்போம், மாமியார் மாப்பிள்ளை வந்துட்டான்னு, வந்துட்டாரா வந்துட்டாரா இருங்க, அப்படி அப்படி ஜில்லு அப்படி எழுந்து நின்றுப்போம் இல்லையா, அந்த காலத்தில் அது வழக்கம் இல்லையா, மாமா விழுந்துட்டு அப்படி கதவு பின்னாடி மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்னன்னு உட்காந்து அப்படி நின்றுருப்பேன். அது என்ன ஒரு விஷயங்களுங்க, லக்ஷ்மணன் வந்து ஓடி வரான், 4 மாதம் சுக்ரீவன் வழியே கொடுக்கறதில்ல, பதிலே சொல்கிறதில்ல, அவன் மாட்டுக்கு உட்காந்து தீர்த்தபானத்தில் இருக்கான். அப்போ லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்துடுது, விரு விரு விருன்னு வரான். அப்போ தாராவும் சுக்ரீவனும் ஒரே படுக்கையில் இருக்கா, அப்போது டு நாட் டிஸ்டர்ப்னு வெள்ளை போட் நம்ம அனுமார் போய் தட்டுறார், சுக்ரீவா
நான் ஹனுமார் வந்திருக்கேன், லக்ஷ்மணன் வந்திருக்கார் அப்படிங்கிறவன் அவ்வளோ மது குடிச்சிருக்கான் நான் சாப்ரஸ்கலந்தீங்கிறார் வால்மீகி. அப்புறம் நடக்க முடியாமல் வந்தார். அப்புறம் அவர் மேலே மூஞ்சி தண்ணியை தெளித்து திருமுகத்தில் நான் வாஷ் பேசனுக்கெலாம் கூட்டின்னு போய் ஹனுமார் அவர் பளபளபளபளன்னு ஆக்கின்னு வர்றார். அதுக்குள்ளே தாரா என்ன பண்ணுறா, லக்ஷ்மணனுடைய கோபத்தை தணிக்கணும்னு அவர் நடந்து போகிறான். அப்போ அவளுடைய மேக்கலா அந்த ரோப் இருக்குது பாருங்க, அது அப்படியே கழண்டி விழறா மாதிரி இருக்கான். சாப்ரஸ்கலந்தீம் மதவிஹ்வலாட்சீம் பிரலம்ப காஞ்சீகுண ஹேமசூத்ராம் சலக்ஷணா லக்ஷ்மண சந்நிதானம் ஜகாம தாரா நமிதாங்கயஷ்டின்னு வால்மீகி சாதிக்கிறார். நடக்க முடியாமல் நடந்து வந்தாலாம் அவள் கையில் இருக்கக்கூடிய ரேகைகள்லாம் அழிஞ்சிருக்கான், அப்படியே ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சு போயிருக்கான், தலையெல்லாம் வருடி போயிருக்கான், மல்லிகைப்பூவெல்லாம் கீழே வந்திருக்கான். அப்படி வராளாம், லக்ஷ்மணன் கோபமாக இருக்கார். தாராவை இப்படி பார்த்துட்டு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கீழே அப்படியே தலையை குனிஞ்சு விட்டார். எப்படி குனிஞ்சார்னு கேட்டார் வால்மீகி. மாமியர் குழுவில் இருந்த மருமான் போல், ஒரு பத்து மாமியாருக்கு நடுவில் ஒரு மருமான் எப்படி தலை குனிஞ்சு நிற்பார், அப்படியா ரொம்ப சந்தோஷம் நன்னாதான் இருக்கா எல்லாரும் நல்லாருக்கு நீங்கள் நல்லா இருக்கல அப்படின்னு குதிப்பார் பாருங்க. அந்த மாதிரி இங்கே மாமியார் தலை குனிஞ்சு இருக்காளாம் காவேரி, பெருமாள் வரார்னு மாப்பிள்ளை வரார்னு. ஆனால் மாப்பிள்ளை வரார்னு எப்படி தெரியும், நீங்கள் சொல்லியிருக்கப்படாது அவர் வரார்னு இப்படி இப்படி வந்து சொல்லாமல் வந்துட்டாரே அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அதனால் என்ன பண்ணியிருக்காளாம் ரங்கநாயகி பத்னி காவேரியுடைய பெண் என்ன பண்ணானா, அப்பாவான சமுத்திரராஜா கொடுத்த ரத்னங்கள் இருக்கு இல்லையா, அந்த ரத்னங்களை ஆத்துக்காரரான ரங்கநாதருடைய பாதுகை மணிக்குள்ளே செலுத்திட்டாலாம். அந்த காலத்தில் குடம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, குடத்தில் ஒரு மணி இருக்கும், ஏ அந்த ஒரு ஒரு சத்தம் வருது பாரு அது என் குடம், அந்த ரெட்டை இருக்கு பாரு அது அவ்வளோ ஓர்பிடியுது அது குடும்பம் அப்படின்னு அந்த சத்தத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவா பல பேர். ஏன்னா பாத்திரங்களில் கூட உண்டு, அது ஒரு நொக்க அது எந்த இல்லை எட்டு நொக்கு இருந்தால் தான் எந்த அப்படின்பா. ஏன்னா அவன் மாமியார் கொடுத்த சொத்து அது ஒண்டி தான் இருக்கும், அதனால அஷ்டவக்கரன்னு பேர் அதுக்கு. அதனால் இந்த இந்த மணி சத்தம் இருக்கு பாருங்க, அதனால் தாயார் என்ன பண்ணாலும் அந்த மணியை அழகாக மணிமணியாக செலுத்தி பாதுகைக்கு பெருமாள் கிட்டே கொடுத்துட்டாலாம். இந்த மணி சத்தம் மட்டும் தெரியும், இந்த வைரத்திலே சில பேர் கண்டுபிடிச்சிருவா அந்த காலத்து வைரம் அவா அது ஆசாமிக்கிட்ட ஆச்சாரி கிட்ட போய் பண்ணிட்டா தெரியும், அந்த ப்ளூ ஜாக்கரை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதனால காவேரிக்கு தெரியுமா தன் ஆத்துக்காரர் கொடுத்த மணி எதுன்னு, இது மாப்பிள்ள காலில் தானே இருக்கு. பெருமாள் தீர்த்தமாடணும்னு அப்படி அம்மா மண்டபத்துக்கிட்ட வரும்போது சத்தம் கேட்கறதா, அப்போ தூங்கின்னு இருக்க மாமியார் காவேரி படக்குன்னு எழுந்துப்பாளாம், ஐயோ மாப்பிள்ள வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துப்பாளாம். எப்படி கண்டுபிடிச்சாருன்னு கேட்டால் பாதுகையோட மணி பிரபாவத்தால் கண்டுபிடிச்சதா தேசிகன் எடுக்கிறார். என்ன அழகு பாருங்க, நிர்தூதமோ அடுத்தது இன்னும் மூணே ஸ்லோகம் 1008 ஒரு 30 சொல்ல வேண்டாமா. அதனால இன்னொரு ஸ்லோகத்தில் எடுக்கிறார் தேசிகன் என்னென்னா, சிவபெருமான் வந்து பெருமாளுடைய பாதுகையை தலையில தரிச்சுட்டு இருக்காராம். தரகே தக்ஷிண காவேரி தீர கும்பபுரவாசனூனே கரதல்லி வீணய கனவயமாடித உரகபூஷணனு நீனே கொரளல்லி பஸ்மரு திராட்சவ தரிசித பரம வைஷ்ணவனு நீனே கருட கமன ஸ்ரீ புரந்தர விட்டலகே பிராண பிரியனு நீனே சந்திரச்சூட சிவசங்கர பார்வதி ரமணனே நினகே நமோ நமோ. அப்படி சிவபெருமான் பரம வைஷ்ணவரான பரமசிவனார் தன் தலைமேல பெருமாளுடைய பாதுகையை வச்சுருக்காராம். பாதுகை எப்படின்னா அதில் இப்படி அழகாக சுற்றி ஒரு லேயர், அடுத்தது ஒரு லேயர், அடுத்தது ஒரு லேயர் இப்படி இருக்கான். அதில் ஒரு லேயரில் அழகான மரகத பச்சைக்கல், நீங்கள் பச்சைலேயே மரகத பச்சை கிறித்த பச்சையாக இருக்கும், அதை நல்லா பதிச்சு வச்சுருக்கானா ரங்கநாயக்கி தாயார் பெருமாள் பாதுகை மேலே. அதனால் சிவன் இப்படியே சுமந்துன்னு இருக்கார் ஜட்டாமுடி மேலே. ஜட்டாமுடி மேலே அப்போது அவர் தலையில் சந்திரன் இருக்கும் பாருங்க, சந்திரசேகரன் தானே பேர். சந்திரசேகரம் சதா பஜே ஹம் சந்திரசேகரம், அந்த சந்திரனுடைய கிரணங்கள் அந்த அவர் தலைமையில சுமந்துட்டு இருக்கக்கூடிய ரங்கநாதருடைய பாதுகையில படுறதான். அது அந்த மரகத பச்சைக்கல்ல போய் படுறதான், அந்த பச்சைக்கல்லேந்து ஒரு பச்சை வெளிச்சம் தெரிக்கிறதான். அது பார்க்கறதுக்கு தூரேந்து அருகம்புல் மாதிரி இருக்கான். சிவபெருமான் கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய மான் அது அருகம்புல்லுன்னு நினைச்சுன்னு பாயர்தான்.
புரியறதா நான் சொல்றது, அந்த பாதுகையில பச்சைக்கல்லில் சந்திரனுடைய கிரணங்கள் பட்டு அது அருகம் புல் மாதிரி தெரிஞ்சு கையில் இருக்கக்கூடிய மான் பாயர்தான் அதுகிட்ட. எல்லாம் எப்படிலாம் யோசிச்சு வச்சிருக்காரு பாருங்க. இது இன்னொன்று, தாயாருடைய அழகை பற்றி லக்ஷ்மி சஹசிரத்தில் வெங்கடாத்வரி கவி சாதிக்கிறார். தாயாருடைய கையெல்லாம் செவந்து போயிடுத்தான். எங்கே செவந்து போயிடுத்துன்னு கேட்டால், வளையல் போட்டுன்னே, வளையல் போட்டால் செவக்காதேடி, மேட் ஃபினிஷாக இருந்தால் ஒன்றுமே ஆகாதே, எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டாலாம். அது அப்போ தான் அவர் சொல்கிறார், இல்லை தாயாருக்கு பற்கள் ஒன்று சந்திரனை பொடி பண்ணி வச்ச மாதிரி வெள்ளையாக இருக்குமா, அவள் கொவ்வை செவ்வாய் திருத்தி இருக்குமா, கொவ்வை செவ்வாய் திருத்துதல்னால் கிட்டத்தட்ட லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்குமா தாயாருக்கு, நேச்சுரலாகவே அது அப்படியே செக்கச்சவையேன்னு இருக்கும் உதடு, ஈன்னு சிரிச்சா அந்த செந்நிறம் வந்து வெண்மையான பல்லில் பட்டு அது மாதுளை கொட்டை மாதிரி ஆகிடுமா, கையில் வச்சுட்டுருக்க கிளி அது மாதுளை கொட்டைன்னு நினச்சி கொத்த போகுமா, ஐயோ அது என் பல்லடி அப்படின்னு இப்போ தள்ளுவலாம், தள்ளும்போது வளையல் இப்படியும் அப்படியும் போய் கை செவந்து போயிடுத்துனார். ஹந்தாரஸ்தமசா முதந்தி கமலா தந்தா முதம் தாவகாகான்னு எடுத்தார். அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த பாதரக்ஷை எப்படி இருக்கான், தரப்பணி ததூர்வ வல்லரி நிர்விசேஷி மரகத சகலானா மாம்சலைரம் சுஜாலைஹி பசுபதி விதிருத த்வம் தஸ்ய பாணௌ நிஷண்ணம் மதுரிபு பதரக்ஷே வஞ்சயஸ்யேன சாபம். அடுத்தது ரொம்ப அழகா சொல்றார், தத்கிரது நியாயம்ங்கிற, தத்கிரது நியாயம்னு என்ன தெரியுமோ, நீங்க எதை நினைக்கிறீங்களோ கடைசி நிமிஷத்துல அதுவாகவே ஆயிடுவேன். நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், ஒரு மாமி நர்ஸ் மாமி வந்து இப்படி அப்படி இப்படி போயிட்டு போகிறேன், யோ இவா நின்னா நின்னா இங்கே போடுங்கோ அப்படின்னு சொல்கிறது கூட உயிர் போயிடுதுன்னா அடுத்தது வந்து நம்ம நர்ஸாக பிறப்போம். டாக்டர் வந்து ஏதோ இன்ஜெக்ஷன் போடுறார், டாக்டரை பார்த்துட்டுருக்கோம், டாக்டர் அப்படிங்கிறோம், டாக்டராக பிறந்துடுவோம். நான் தான் ஜடபரதன் இந்த காலத்தில் என்ன பண்ணார், மானை நினச்சுட்டார், மானாக பிறந்துவிட்டார். ஏ எதை நினைக்கிறோம், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இந்த பக்தி யோகம், நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுவாகிடுவேன்னா, பெருமாளை நினைச்சாதான் மோட்சம்னா நன்னா இருக்கிற காலத்தையும் நினைக்கிறது இல்லை. அது இது பெரிய இந்த ஹாஸ்பிட்டல் பெட்டெல்லாம் இருக்கும், அது அது கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து அதில் ஏறத்துக்கே ஒரு நாலு படி வேணும், அதில் ஏ கீழே விழுந்துட்டேன்லாம் போச்சு, அது அத்விஷ்ணோகோ பரமம் பதம் தான். அதனால் மேலே போட்டு அவன் பக்கத்தில் ஒரு இது வச்சிருப்பா, இப்படி நீங்கள் இறக்கலாம், இப்படி சாய்க்கலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், உட்காந்துட்டே இருக்க வேண்டியதுதான் அங்கே. அதனால் பெருமாளை நினைக்கணும். இப்போ பெருமாளை நினைக்கிறதுக்கு என்ன வழி, தேசிகன் சொல்கிறார், மணிப்பாத ரக்ஷையை நினச்சிக்கோ. ஏன்னா பாதரக்ஷையில் ஒரு பக்கம் பச்சைக்கல் இருக்கா, இன்னொரு லேயரில் நீலக்கல் இருக்கான், நீலம்னு பேர், இந்திர நீலம்னு பேர் இருக்கு, சஃபயர்னு பேர், இந்திர நீலமணி சன்னி பாபகன சந்திர சூரிய நயன பிரமேயவ கீந்திர ஜனக சகலேஷ சூபிரநாயேந்திர ஜயன சமரவை சன்னுத ஜகதாயக அனந்த கரக்க காளிங்குனி தலல பைன கப்பின புஷ்யரகமு ஏலேட்டி ஸ்ரீ வேங்கடாத்ரி இந்திரநீலமு பாண்டஜனநிதிலோலன பாயணி திவ்யரத்னமு பாலுனி பலு தேகேதி பத்மநாபூடு முத்துகரேய சோத முங்கிடி முத்திய மூவிடு தித்தராணி மகிமல தேவகி சுத்தூடு. இந்திரநீலம்னு ஒரு கல், சஃபயர்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா, த ரூபீஸ் ஆஃப் மயன்மர், த டைமண்ட்ஸ் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் த அமெத்தீஸ்ட் ஆஃப் பிரேசில், த ஓபல்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா அப்படின்னு ஒரு நம்ம இப்பெல்லாம் சொல்கிறோம் பாருங்க. சஃபயர் ஸ்ரீலங்காலேருந்து எடுத்துருந்துருக்கா, ஏன்னா ராமர் அங்கே போயிருக்கார் இல்லையா, வாழ்ந்துட்டார், அப்படி அழகாக பதிச்சு வச்சுருக்கார். அந்த நீலக்கல்லில் நம்மளை பார்த்தோன்னு வச்சுங்க, இப்போ பெருமாளுடைய பாதுகையை பரதன் சுமந்துன்னு போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம திருமுகம் அந்த நீலக்கல்லில் படுறது, அப்போ நம்மளே எப்படி தெரியும், நீளமாக தெரியும். அதை நினச்சிண்டு உயிரை விட்டுட்டோன்னா மோட்சம் கிடைக்குமா, ஏன்னா மோட்சத்தில் என்னென்னா சாரூபியம்னு ஒன்று உண்டு. வைகுண்டத்துக்கு போயிட்டோன்னு வச்சுங்க, ஒரு வேளை தப்பி தவறி போயிட்டோன்னு வச்சுங்க, எப்படியோ ஏதோ வழி பண்ணி ஆச்சாரியன் காலை பிடிச்சிட்டு குழைச்சி பிடி பரணியாசம் பண்ணிட்டு போயிடுறோன்னு வச்சுங்க, பரணியாசத்தை மட்டும் டிலே பண்ணப்படாதுன்னு சாஸ்திரம். ஆகட்டும், இன்னும் கொஞ்ச நாள் அது சில கேள்வியெல்லாம் இருக்குது, அதோட நம்ம போயிட்டா என்ன பண்ணுறது இல்லையா, அதனால் யூ ஷுட் நெவர் டிலே. அதனால் சரணாகதிங்கிறது சாஸ்திரம் சொல்கிறது. இது பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு கேள்வி உண்டு, ஸோ பண்ண வேண்டாமே அப்படின்னு வச்சுக்கலாம். தேசிகர் என்ன சொல்கிறார், பண்ணலாம் பண்ண வேண்டாம்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீ பண்ணத்தினால என்னத்தை இழக்க போறேன்னு கேட்குறேன், வாட் ஆர் வி கோயிங் டு லூஸ். இப்போ மோட்சம் கிடைக்கணும்னு ஆசை, ஒன்று கிடைக்க பண்ணியும் கிடைக்கலாம் பண்ணாமையும் கிடைக்கலாம்,
நீ பண்ணி வச்சுக்கோ. எப்பவுமே நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். எதுக்கும் சுவாமி ஒரு ஓப்பன் டிக்கெட் வச்சுட்டு இருக்கேன் போகணும்னு, டிக்கெட்டே வச்சுக்கலன்னா எப்படி போகிறது? அதனால தேசிகன் சொன்ன பண்ணி வச்சுக்கோ, கொடுக்கறது கொடுக்காதது அவர் கையில் இருக்கு, ஆனால் நீ பண்ண வேண்டியது நீ பண்ணிவிடும். எப்போவுமே யூ கார்ட் யுவர் செல்ஃப், இந்த ஆத்மா உஜ்ஜீவனத்துக்கு நீ சேஃபாக வச்சுக்கோ. அதனால் எப்போ நேரமோ பண்ணணுங்கிறது சாஸ்திரம். அதனால் வைகுண்டத்துக்கு போயிட்டோம்னா அங்கே சாரூபியம்னு ஒன்று உண்டு. சாரூபியம், சாயுஜ்யம், சாலோக்கியம், சாமீபியம், பெருமாள் கிட்ட இருப்போம், ஒரே லோக்கத்தில் இருப்போம். அவரும் அட்ரஸ் போட்டார்னு வச்சு என்ன பண்ணோம், வைகுண்டம் கிராஸ் ஸ்ட்ரீட், வைகுண்டம் மெயின் ரோட், வைகுண்டம், நமக்கும் அதே அட்ரஸ் தான், ஒரே அட்ரஸ் நமக்கும் பெருமாளுக்கும். ஒன்று ரெண்டாவது சாரூபியம், அவரை மாதிரியே ஆகிடுவோம். அவர் நமக்கும் ஒரு சங்கு சக்கரம் வந்துடும் கையில், நினச்சி பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும் பாருங்க. இப்போ திரும்பி பார்த்தோம்னா சங்கு சக்கரம்லாம் இருக்கும். அதனால தான் துவாரபாலகாய், கருடன் எல்லாரும் சங்கு சக்கரம் வச்சுட்டு இருப்போம். வைகுண்டத்துக்கு போயிட்டா எல்லாரும் நம்மளவா அவரை மாதிரியே ஆகிடுவோம், சேம் ப்ளூ பாடி. அப்படின்னா அவரை மாதிரியே நீல ரூபம் கிடைக்கிறதுக்கு நீ பாதுகையில் இருக்க நீல ரத்னத்தை நினைச்சிண்டு உயிரை விட்டுடு, அப்படின்னா உனக்கு அதே ரூபம் கிடைச்சிருங்கிற தேசிகன். தத்கர்த்து நியாயப்படி சொல்றார், சதமகமணி பங்கைர் ஊன்மயூ கைர் திசந்தி ஷரணமுபகத நாம் ரங்கநாதேன சாமியம் பிரதயசி ஜகதித்வம் பாதுகே ஹைதுகானாம் உபனிஷதுபகீதம் தத்கர்த்து நியாய வார்த்தம். கடைசியா ஒரு வார்த்தை, ஊர்வசின்னு தீர்ப்போ. பெங்களூர்ல ஒரு தியேட்டர், நீங்கள் கேள்விப்பட்டு கேள இல்லையான்னு தெரியல, எங்கள் எல்லாரும் போய் முடிச்சுட்டு காலங்காலத்தால் ஆச்சாரமாக எம்டிஆரில் போய் சாப்பிட்டு வந்துருவா. ஏன் இவத்தித்து மசால் தோசை இத்து எஷ்டு சென்னாகித்து பெண்ணி அஷ்டு ஹாக்கிதிரு சாப்பிட்டு வந்துடுறது வழக்கம். ஊர்வசின்னு ஒரு தியேட்டர் இருக்கும். ஊர்வசிங்கிறது யாருன்னா அந்த காலத்தில் இந்திரனுக்கு முன்னாடி ஆடக்கூடிய ஒரு நாட்டை பேரரசியோ. ஊர்வசி, ஊர்வசி ரம்பா மேனக்கா இவாள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அது இது உபன் இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியாது. சாயுஜம், சாமீபியம் இதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஊர்வசியோ நல்லா ஆடுவலையாவோ, ஊர்வசி இப்போ கூட நடிக்கிறாளே அப்படின்னு சொல்ல வேண்டியது தான். அதனால ஊர்வசி மேனக்கா இவாள்லாம் இந்திரன் இருக்க ஆடுவா. அதுலேயே அவள்லாம் ஒரு போட்டி, ஹூ அமங்ஸ் அஸ் இஸ் அ மோஸ்ட் பியூட்டிஃபுல், அந்த காலத்திலேயே ஒரு மிஸ் வேர்ல்டு மாதிரி மிஸ் வர்க்கம் அப்படின்னு ஒரு போட்டி நடந்திருக்கு. அந்த மிஸ் வேர்ல்டுலாம் அவள் ட்ரெயினே பண்ணி வச்சுருவா. இதை பாருங்கள், நீங்களாம் ஷார்ட் லிஸ்ட் ஆனேன்னா யார் ஆயிருக்கீங்களோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி பிடிச்சிக்கணும். ஓ, எனக்கு போய் இந்த பட்டம் கொடுத்துட்டேளே, நான் அதுக்கெல்லாம் தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் மயக்கம் வேற போட்டு பண்ணோம். அந்த பக்கத்தில் இருக்க பெண்கள்லாம் கேஷபத பிஞ்சிக்கா தாங்கணும் அவளை. உனக்கு பரவாயில்லடி, நம்ம மூணு பேரில் நீ தாண்டி அழகி வேற வழி இல்லை, உனக்கு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வரணேவ விதானம் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். அந்த காலத்தில் ஒரு பெரிய போட்டி, ஊர்வஷி ரம்பா மேனகா திலோத்தமா புஞ்சிகஸ்தலா ஹூ இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல். அப்போ ஓட்டிங் சிஸ்டம், எக்ஸிட் போல்ஸ்லாம் வச்சு பார்த்தா ஊர்வஷி ஜெயிச்சுட்டா. எப்படி சுவாமி ஊர்வஷி ஜெயிச்சான்னு கேட்டால், விக்ரம ஊர்வஷியத்தில் காளிதாசன் எடுக்கிறான். பெருமாளுடைய ஊரு தொடைக்கு ஊருன்னு பேர். ஊருலேந்து அவள் வந்திருக்கா. பெருமாளுடைய தொடை, பெருமாள் யார், மன்மதனுக்கும் மன்மதன்னு தேசிகன் யாதவாபிதயத்தில் சாதிக்கிறார். மாறனுக்கும் மாறன், எங்கள் ஊர் மாறன் இல்லை, அவர் நிறைய இடத்துல மாட்டின்னு இருக்கார். இது மாட்டிக்காத மாறன், மாரஜனகன் குமாரஜனகன் மாரஜனகன் குமாரஜனகன் மலை மீதுரைபவன் பார்க்கடலலை மீது பவனன் மாரமணன் உமாரமணன் மலரடி பணி மேமாரமணன். மாறனான அந்த மன்மதனுக்கும் மன்மதலீலையை வென்றாருண்டோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மன்மதனுக்கும் மன்மதன் பெருமாள், அப்பேற்பட்ட சௌந்தர்ய லாவண்யாதிசயங்களோடு கூடிய பகவான். இது நாகப்பட்டினத்துக்கு போங்கோ, இங்கே சௌந்தர்யராஜனை சேவிங்கோ, அப்படியே சொக்கி போயிடுவேள். அதனால் அப்பேற்பட்ட அழகன் சௌந்தர்யராஜன். திருமங்கை ஆழ்வார் சொன்னார், அச்சோ ஒருவர் அழகியவா, யூயூயூயோ இவ்வளோ கூட ஒருத்தர் அழகாக இருக்க முடியுமா, அச்சோச்சோ சொல்லுவோம் பாருங்க. எப்படி இப்படி சொன்னார், அச்சோ ஐயோயோ ஏன் அப்படி ஏன் கேட்குறேள், எப்படி சொன்னார் தெரியுமா, அவர் ரொம்ப சுமாராக சொல்லிவிட்டார் அப்படின்னு போய் கூப்பிட்டார் அவர். அவர் பாப்பாவை கூட்டுட்டார். என்ன பண்ணுறது, இதெல்லாம் தான் இந்த ஊரில் ஒரு பெரிய ஆப்ளிகேஷனாக போயிடுறது. இது மாதிரி உபன்யாசத்துக்கெல்லாம் உட்கார வச்சுட்டா பாதுகா சாஸ்திரமா இதெல்லாம் கேட்டால் மோட்சம்லாம், அது மோட்சம்லாம் கிடைக்கவே படாது நமக்கு, எதுக்கு அதெல்லாம் நமக்கு அப்படின்ற அளவுக்குல நீங்களாம் சொல்ல மாட்டேன் வராதவா. அதனால
பெருமாள் அப்பேற்பட்ட அழகன், அந்த அழகனுடைய ஊரூலேன்னு வந்திருக்கா இல்லையாவோ, அதனால ஊருவசி, ஊர்வசின்னு பேர், ரொம்ப அழகி. அதனால ஊர்வசி எல்லாரையும் பார்த்து சொல்லுவனா, ரம்பா பாத்தியாடி நான் எவ்வளவு அழகி, நான் பெருமாளுடைய தொடையிலேருந்து வந்திருக்கேன்டி அப்படிமாளாம். ரம்பா திலோத்தமா மேனக்கா புஞ்சிகஸ்தலாலாம் அப்படி விரதம் இருந்தாளாம் பெருமாளை நோக்கி. அப்போ பெருமாள் சொன்னாரா, என் பாதுகையை பாருனாராம். இப்போ பாதுகை எல்லாரும் பார்த்தா, பார்த்தா என்ன தெரியறது, அந்த பாதுகையுடைய ரத்னத்தில் இவா பிம்பம் தெரியறது. அப்படின்னா இப்படி வச்சுக்கலாமே, அந்த ரத்னத்துக்குள்ளே இருக்கிறது இவான்னு வச்சுக்கலாம் இல்லையா. அப்போ இவாள்லாம் சொல்கிறாளாம், ஏண்டி ஊர்வசி, ஒரு வாட்டி நீ பெருமாளுடைய தொடையிலேருந்து வந்ததை பெருமையாக சொல்கிறியே, நாங்கள்லாம் எவ்வளவு வாட்டி பெருமாளுடைய ரத்ன பாதுகைக்குள்ளே போயிட்டு 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 வரோம் தெரியுமா, ஏன்னா அதையே நாங்கள் ஆராதனம் பண்ணிட்டு இருக்கோம் நாளாம். அதை சொல்கிறார் தேசிகன், ஸ்வச்சாகாரம் சுரயுவதய ஸ்வப்ரதிச்சந்தலக்ஷாத் காஹந்தே த்வாம் ப்ரணதி சமயே பாதுகே சாபிமானாஹ ஸ்ரீரத்னானாம் பரிபவ விதௌ ஸ்ருஷ்டி மாத்ரேண தக்ஷாம் நீச்சை கர்த்தும் நரசக முனேர் ஊர்வஷீம் ஊருஜாதாம். ஆனால் தேசிகன் பாதுகா சகசிரத்தை சொல்கிறதுக்கு காரணம், ராமருடைய பாதுகையை பரதன் ஆராதனம் பண்ணான்கட்டு மட்டும் இல்லை, சம்பிரதாயத்தில் பாவ ராக தாளம் பாவத்தோடு பாடணும். இப்போ பாடணும் சுவாமி, ஐ லேர்ன் ஐ டோன்ட் நோ த மீனிங்னா என்ன பாடுறோன்னே தெரியாது. ரோமாஞ்சமான பாடினா என்ன பாவம் இருக்கும், என்ன என்ன அவர் ஏதோ எழுதியிருக்கார் பாவம், ரோமாஞ்சமானே அன்ட்டே ஏமின்னு தெரியாதுன்னா என்ன சொல்கிறது, நல்ல பாவம் தெரியணும், ராகம் தெரியணும். ததறி ஒருத்தர் சொல்கிறார், கல்யாணி என்னமா பாடுறாருன்னா கல்யாணியும் தெரியல ஹேமவதியும் தெரியலன்னு அர்த்தம், நல்ல ராகம் தெரியணும், தாளம். இவர் மாட்டுக்கு தனியாக ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார் சுவாமி. ஏன்னா இந்த கச்சேரிகளில் ஒரு பெரிய அட்வான்டேஜ், உபன்யாசத்தில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, உபன்யாசத்தை நீ கவுச்சுட்டே இருக்கணும், அவர் பாட்டி எல்லாரையும் பார்த்துட்டு வேறு இருப்பேன் இல்லையா, உபன்யாசத்தில் ஒரு பெரிய விஷயம் இப்படியே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு. இப்போ பாட்டில் அப்படி தன்னை மறந்து பாடிட்டோன்னு வச்சுங்கோ, அதில் என்னென்னா கரெக்டாக சில பேர் கண்டுபிடிச்சிருவா, பாட்டில் ரொம்ப ரசனை இல்லைனா கண்டுபிடிச்சிருவா, இந்த நிறவல்னு ஒரு பகுதி வரும் அது கண்டுபிடிச்சிடலாம் எப்போ அவள் பாடுறான்னு. இகபரகதினினே இந்திரா ரமணா இகபரகதினினே பாட ஆரம்பிச்சுடு, சாட்டுட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் வழக்கம், இந்த அதாவது ரெண்டு போண்டா சாட்டுட்டு வந்துடுவா, அது கடைசியாக முடிக்கும் போது தெரியும், கரிசனி தரிசன் நிதப கமபதனி முடிச்சுட்டார் பாடி கரெக்டாக வந்துட்டோம் அப்படிம்பா. இது உபன்யாசத்தை அப்படி இப்படி என்ன மாட்டுக்கு எல்லாரும் போயிட்டு வாங்கோ, ஒரு 10 நிமிஷம் சாட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லவே முடியாது, இல்லை பார்த்து பார்த்து நீ உட்கார கொஞ்சம் கோபமே வந்துடும், எதுக்கு எழுந்து போட உட்காருங்கோ அப்படின்பா. நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சாப்பிட்டுட்டு வாங்க. அதனால பாவ ராக தாளம் அதுதான் பரதம்னு பேர், பாவ ராக தாளம் பரதம். பரதநாட்டிய சாஸ்திரத்தை கொடுத்தவர் பரத முனி, ஆனால் நமக்கு பிரபந்தத்தில் பாவராக தாளத்தை கொடுத்த பரதன் நாதமுனி. நாதமுனி தானே அந்த பிரபந்தத்தை மீட்டு கொடுத்து கண்ணினு சிறுத்தாம்பு பாடி மீட்டு கொடுத்து ராகத்தோடு போட்டு கொடுத்து பண்ணோட போட்டு கொடுத்து அரையர் சேவையை ஏற்பாடு பண்ணார். அதனால் நமக்கு பரதமுனி, 4000 பிரபந்தத்துக்கு நாதமுனி. நாதமுனிகளுக்கு ஆச்சாரியன் யார், வெரி குட், நம்மாழ்வார். நம்மாழ்வாரை தான் தியானம் பண்ணி வாழ்ந்தார். அதனால் நம்மாழ்வாரான ஷடகோபனை பரதன் ஆன நாதமுனி தாங்கிறார். பரதனுடைய பரதன் யாரை தாங்கினார், ராமருடைய பாதுகையை. நமக்கு தெரிஞ்ச நாதமுனியான பரதன் ஷடகோபனான நம்மாழ்வாரை தாங்கினார். அதனால தான் ஷடகோபனுக்கு ஷடாரியில் 2 பாதுகை வைக்கிற வழக்கம், புரியுறதா. அவர் தானே நம்மாழ்வார். அதனால் கீழே இருக்கிறது நமக்கு நாதமுனி, மேலே இருக்கிறது ஷடகோபன். கோவிலில் பார்த்தேன்னா பெருமாளுடைய பாதுகையை நம்மாழ்வார் தாங்கிறார். ஆனால் நம்மாழ்வார் பாதுகையை தாங்கிறது யாருன்னா நாதமுனிகள்.
அதனால் நாத முனிகள் தான், நாதேன முனிநாதேனு எடுக்கிறார். நமோ நமோ அந்த யாமுனாயன்னு ஆளவந்தார் சொல்கிறோம் இல்லையா, ஆளவந்தார் சொல்கிறார் பெருமாளே எனக்கு மோட்சம் கொடு, ஆனால் என்ன பார்த்து கொடுக்காத, பிதாமகம் நாதமுனிம் விலோகே, எங்கள் தாத்தாவான நாதமுனியை பார்த்து கொடு. பலவே சொல்வா, பாருங்கோ இவ அம்மா ரொம்ப நல்லவா, அதனால் இவனுக்கு பண்ணி போட்டுருக்கேன், இவனை பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியாது, அம்மா நல்லவோ அதனால் தாத்தாவை பார்த்து கொடுனார். அதனால் நாதமுனிகள் அப்பேற்பட்ட பெருமை. நாதமுனியான பரதர் தன் தலையில் சுமந்து கொண்டது நம்மாழ்வாரின் பாதுகையை. அதனால் பாதுகா பிரபாவம் முழுக்க, பாதுகா சகஸ்திரம் முழுக்க தேசிகன் நம்மாழ்வாருக்கு தான் செலுத்தினார். ஒன்றும் பரதனுடைய பக்திக்கு பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்திபாஜாம் எதுபக்யம் அசேஷத பிருத்திவியாம் லிக்கத்தே ரங்கபதி பாதுகா பிரபாவகான்னு எடுத்தார். நால பேர்பட்ட பரதனுக்கு பாடினர், ரங்கநாதருடைய பாதுகைக்கு பாடினர். ஆச்சரியமான பிரபந்தம் பாதுகா சாஸ்திரம். சில ஸ்லோகங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சா அர்த்தம் சொல்லிகிட்டே இருக்கலாம், ஆனால் அல்பஸ்ட காலோ பகவஸ்ட விக்னாகாங்கிறதுக்குள்ள 1:34 எடுத்து. அதனால் நீங்கள்லாம் உட்காந்து பொறுமையாக கேட்டதே பெரிய விஷயம். அப்பேற்பட்ட தேசிகன் வாழ அவருடைய பாதுகா சகஸ்திரத்தின் பிரபாவம் லோகம் முழுக்க பரவி எல்லோரும் நம் தேசிகனின் பெருமையை பரப்ப வேண்டும்னு சொல்லி கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. சாயங்காலம் வந்து ஆஸ் யூஷுவல் இங்கே அது உங்களுக்குலாம் வீக்கெண்ட்ஸ் தான் டைம் கிடைக்கும் ஆற்று வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு, அதனால் இப்போ நீங்கள் ஷார்ட் விட்டு அப்படி கொஞ்சம் ஆற்றுல போய் அப்படியே தூங்குற மாதிரி, இல்லைன்னா உபன்யாசத்தை கூட வந்து பார்த்துக்கலாம். அதெல்லாம் தூக்கத்தெல்லாம் நான் வேலை பேர் பார்த்து எங்கள் விட்டதெல்லாம் அங்கே போய் பிடிக்கலான்னு, ஏன்னா பாட்டு வேலை நீங்கள் இருக்குது, நான் அவரும் பாட போகிறேன், நானும் ஒன்று அரையும் குறையமாக பாடுவேன், அப்போ தூங்கிக்கலாம், விட்டதெல்லாம் அங்கே பிடிச்சிக்கலாம் வாங்கோ. அதனால் 4 லெமான்ட்டுக்கு வந்துருங்கோ, ஏன்னா இந்த வாரத்தில் இந்த வீக்கெண்ட் மட்டும்தான் நான் இங்கே சொல்கிறேன், பாக்கி 3 உங்களுக்கு ஈவினிங் ஆற்றுலெல்லாம் இருக்குது. விஷயங்கள்லாம் ஆச்சரியமான விஷயங்கள், ஒன்னொன்று கருட வைபவம், சுதர்சன வைபவம் ஆகட்டும், தேசிக வைபவம் ஆகட்டும், நல்ல மத்ஸ்யகூர்ம வராக அவதாரங்கள். ஏன்னா மத்ஸ்யகூர்ம வராக பாவம் கண்டுக்கிறதே இல்லை, எல்லாரும் வந்து ராமர் கிருஷ்ணர்லேயே இருக்கா பாவம், அவள்லாம் என்னன்னே தெரியல. அதனால் நமக்கு எப்படின்னா எல்லாரையும் நம்ம கண்டுக்கணும் இல்லையா, சாஃப்ட் கார்னர் எல்லாம் பார்ப்போம். மத்ஸ்யம் என்ன பண்ணார் நம்மளை சாப்பிட்லனாலும் அதிகா சேவிக்கலாமே, இல்லை மத்ஸ்யகூர்ம வராக அந்த அவதாரங்களின் பெருமை, சுதர்சன வைபவம், கருட வைபவம், தேசிக வைபவம், நியாச தசகம் இவ்வளவு இருக்கு இந்த வாரம். அதனால் கொஞ்சம் உங்களுக்குலாம் வெவ்வேறு தூரத்தில் இருக்கிறதுனால கஷ்டம், ஆனால் வந்துட பார்த்துட பாருங்க ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சாயங்காலம் உபன்யாசத்துக்கு நிறைய தெலுங்குக்காராக கன்னடக்காரால் கூட்டுனாங்க, நான் மெனை கட்டி இங்கிலீஷில் ஹி வாஸ் டெல்லிங் ஷி வாஸ் டெல்லிங்னு சொல்கிறதுக்கு காரணமே அவளுக்குலாம் புரியணுங்கிறதுக்காக தான், இல்லை நம்ம தெரிஞ்ச இந்த தமிழில் பேசிட்டு போய்டுவோம் வருங்க, இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு காரணம் அவளெல்லாம் கூட்டுனு வாங்க, தாசர்வாளுடைய பெருமை அவளுக்கு தெரியணும். லெமாண்ட் கோவிலில் நடக்கிறது, எல்லாரும் வந்து கலந்துக்கணும்னு பிரார்த்தனை இருக்கா. அந்த 220 உபன்யாசம் சொல்லியிருக்கேன், அது வெவ்வேறு தலைப்பு, ராமாயண பாகவத விஷ்ணு புரா விஷ்ணு சஹசிரநாம சங்கல்ப சூரியோதய தேசிக சரித்திரம் நிறைய இருக்கு, இங்கே இருக்கு, இங்கே வேணும்னாலும் வாங்கிக்கலாம், சாயங்காலம் வந்தும் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. $60.